கடைக்கு போங்க சார், 8 மாடு கட்டி வச்சுக்கிறான் துணி கடையில். கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் எல்லாம் லேடிஸ்து. நான் கேட்டேன் ஜென்ஸ் இது எங்கடான்னு, 8th ஃப்ளோருன்னா. அங்கே போய் பார்த்தா ஆளே இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியுது இவனுங்கெல்லாம் இங்கே வந்து வாங்க மாட்டான், ஏன்னா எப்படியும் கிரவுண்ட் ஃப்ளோர்ல துட்டு தீந்துடும். சரியா, மேலே வர்றதுக்கு சான்ஸே இல்லை, காசு இல்லை இல்லை கையில். எனக்கு என்ன, நான் மேலே போய் தள்ளி விட்டுருவானுங்களோன்னு பயம். துணி கடை போனால் பெண்களுக்கு முடியாது. அட நகை கடை போங்க, ஸ்டூல் போடுறேன் சார் ஒய்ஃபுக்கு மட்டும். நம்ம குரூப் ஹோட்டலில் நிற்கிற மாதிரி பக்கத்தில் நிற்கணும். 10,000 மேடம் சொல்கிறோம் அதுக்கு. மேடம் மேடம் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடுங்க மேடம்னு, கூல்ட்ரிங்க்ஸாக அதுக்கு மட்டும், யாருக்கு ஒய்ஃபுக்கு. நம்ம தனி ஜாதகத்தில் நிற்போம், நம்ம வீட்டில் பாதி குடிச்சிட்டு வேணுமா அப்படின்னும். எது இந்த மீதி குடி 10,000 மேடம் சொல்கிறான். டேய், அந்த மேடத்துக்கு சேர்த்து துட்டு நான் தான்டா தரப்போகிறேன். மரியாதையே கிடையாதுங்க. பெண்களுக்கு உண்மையிலே நல்ல மரியாதை கொடுத்துருந்தேன். ஹோட்டலில் போய் உட்காந்தா கூட சர்வருங்க மெனு கார்டு எடுத்துகிட்டு வந்து ஒய்ஃப்கிட்ட கொடுக்குறான். அவனுக்கு தெரியுது யார் டிசைடிங் அத்தாரிட்டின்னு. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. திரும்ப பெண்களுக்கு உண்மையிலேயே முன்ன மாதிரி இல்லை. வாழ்க்கை முறையை பெண்களே முடிவு செய்கிறார்கள். ஒரு பெண்கிட்ட கேட்குறாங்க உங்களுக்கு மாப்பிள்ளை எப்படி வேணும்னு, அது சொல்கிற லிஸ்ட்டு பார்த்தா பயமாக இருக்கும். முன்னெல்லாம் மாப்பிள்ளை நல்ல பையனாக இருந்தால் மட்டும் போதும்னு நினச்சாங்க, இப்போ அப்படி இல்லை. பெண் வீட்டிலேருந்து எதிர்பார்ப்பு அதிகமாகி. ஒரு தரகர் ஒரு பொண்ணோட அம்மா கிட்டே போய் சொல்கிறாரு, மேடம் மேடம் நல்ல காலம் மேடம், கண்டுபிடிச்சிட்டேன், நான் உங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை சொல்லி முடிச்சு வச்சுருந்தேன்ல. ஆமாம் நல்ல மாப்பிள்ளையாச்சே அப்படின்னு பொண்ணுக்கு அம்மா. தரகர் சொல்கிறாரு, இல்லை மேடம் நான் விசாரிச்சிட்டேன், பையன் 2 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறதுலாம் உண்மை, ஆனால் சனிக்கிழமை நாத்திக்கிழமை தண்ணி போடுவான் போல இருக்கு. நான் இப்போவே சொல்லிட்டேன் மேடம் நல்ல காலம் அப்படின்னா. அதுக்கு பொண்ணுக்கு அம்மா தரகிற திட்டுது, யோ அது ஒரு பெரிய விஷயமா, யான்னு யார் யா குடிக்கல, 2 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறது, அவன் குடித்தா என்ன தப்புந்து. மாறி போயிடுச்சு. பையனுக்கு சொந்த வீடு வேணும்னாங்க சார். இப்போ சொந்த வீடு கூட ஃப்ளாட் இருந்தால் ஒத்துக்க மாட்டாங்களாம், அவங்களுக்கு சொந்த மனையில் கட்டியிருக்கணும். அப்போ எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குது. பெண்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ குடும்பத்தை ஆரம்பத்தில் முன்ன மாதிரி அப்பா அம்மா சொன்ன, இப்போ பெண்கள் பேசுகிறாங்க, பெண்கள் விருப்பத்தை சொல்கிறாங்க. உண்மையிலே நல்ல குடும்ப முறையே தான். நான் கூட பொண்ணு பார்க்க போகும், நான் இது என் கல்யாணத்துக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் பார்த்தேன், வேறு வழி இல்லை, நோ சாய்ஸு. அதுக்கு நான் பண்ண ஒரே தப்பு, என் 2 தங்கச்சி வீட்டுக்காரை கூட்டி போயிட்டேன் பொண்ணு பார்க்கறதுக்கு. என் தங்கச்சி கல்யாணம் வச்சுல 2 தகம், 2 மாப்பிள்ளையும் கூட்டி போனேன். பொண்ணு வந்தது பார்த்தது, நானும் பார்த்தேன், சுமாராக இருந்தது. திடீர்னு பொண்ணுக்கு அப்பா தான் எங்கள் மாமனார் வந்து என்கிட்ட, தம்பி பொண்ணு உங்ககிட்ட பேசணுன்னாரு. என்ன பக்குனாயிடுச்சு, பொண்ணு பேசுதா அப்படின்னு. சினிமாலலாம் அந்த மாதிரி இல்லையே, என்ன பொண்ணு குஞ்சிக்கினே இருக்கும், பாட்டு பாடுவியான்னு கேட்பாங்க, அதெல்லாம் ஒன்றுமே நம்ம கேட்கலையேன்னு பொண்ணு குஞ்சிக்கினே இருக்கு. டக்குன்னு பார்க்குறேன், எங்கள் 2 தங்கச்சி வீட்டுக்காரு போய் பேசு பேசுன்றானுங்க. எனக்கு என்னன்னா, அந்த பொண்ணு இருக்கிற ரூமுக்கு நடந்து போகும்போதே பயந்துக்கினே போனேங்க, வேண்டாத தெய்வம் இல்லை, ஏன்னா இது ரிஜெக்ட் பண்ணிச்சு வச்சுக்கோங்க நம்மளை, என் மாப்பிள்ளைங்களே ஊர் ஃபுல்லாக போய் சொல்லிடுவான் அந்த பொண்ணுக்கே உங்கள் அண்ணனை பிடிக்கலன்னு. அதனால் பயந்துக்கினே போனேன். உள்ளே போனால் சோஃபாவில் சௌகரியமாக உட்காந்துக்குது கல்யாண பொண்ணு, சௌகரியமாக உட்காந்து இருக்குது, அது அவங்க வீடு. எனக்கு உள்ளே போனவுன்னாங்க வேத்து விறுவிறுத்து ஜுரம் வர மாதிரி ஆகி, நிற்கணுமா உட்காரணுமா கை கட்டணுமா ஒன்றுமே புரியல. அப்புறம் அந்தம்மா இன்டர்வியூ, எம்பிஏ ஹாஸ்பிட்டல் அட்மிட், ஆமாம், பே டேக் ஹோம் 60,000, ஆமாம் பரவாயில்ல, அதாவது 60,000 ரூபா அந்தம்மாவுக்கு போதுமா, பரவாயில்ல. உங்கள் HR-ல கேட்டோம், உங்களை பற்றி நல்லா சொன்னாங்க அனுச்சி லூஸு. நான் ஏற்கனவே எங்கள் HR-ல சொல்லியிருந்தேன், பொண்ணு பார்க்குறாங்க, இந்த பொண்ணுக்கு அண்ணன் அப்பான்னு புத்தாளிங்க அவனாவது ஃபோன் பண்ணுவான், என்னை பற்றி நல்லா சொல், சனிக்கிழமை பார்த்து என் காசு அப்படின்னு அவன் நல்லா சொல்லிக்கிறான், இவங்க நம்பியிருக்காங்க. அப்புறம் திரும்ப என்னங்க
உங்களுக்கு வேற ஏதாவது பேட் ஹேபிட் இருக்கா அப்படின்னாங்க. எத்தனை சொல்றது, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டேன். அப்படிதான் 20 வருஷமா ஓடினுது சார். எதுவாக இருந்தாலும் சரி, பெண்கள் ஆண் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு குடும்பத்தை துவக்குகிற பொழுது நல்ல குடும்பம் எது? நல்ல குடும்பம் என்பது பெண்களை வந்து கோயில் கட்டி கொண்டாடணும். ஏன்னா திருமணத்திற்காக பெண்கள் படுகிற தியாகங்கள், ஆமாங்க, வீட்டில் செல்லமாக வளர்ந்துருக்கோம், காலேஜில் நல்லா படிச்சுருக்கோம், காலேஜில் அத்லட்டாக இருந்திருக்கோம், பேச்சு போட்டியில் ஜெயிச்சுருக்கோம், வீடு ஃபுல்லாக ஷீல்டு கப்பு அடுக்கி வச்சுருக்கோம். ஆனால் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது நீ ஷீல்டு கட்டில் பீரோ வெள்ளி சாமான் தான் எத்தும் போனது தவிர ஷீல்டெல்லாம் எத்தும் போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்னும் அவ்வளோ நம்ம வளரலை. எது இல்லை முடியாதுல்ல, எந்த பொண்ணாவது முதல் நாள் போன உடனே மாமியார்கிட்ட, அத்தை நான் எப்படி ஓடுவேன் பார்த்துமா, நீங்கள் மட்டும் இப்போ 1, 2, 3 சொல்லுங்கள், 7 தெரு சுற்றின்னு வந்துடுவேன்னா மாமியார் ஒத்துக்க மாட்டான். இல்லை மாமியார் ஒத்துவா சார், இல்லை அத்தை பேசுனேன்னு ஆரம்பித்தேன்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு நான் தான், எவ்வளோ மெடல் வாங்கியிருக்கேன், பேசலாமா அப்படின்னா அவ்வளோ தியாகம், அவ்வளோ தியாகம் உண்மையிலையா சார். சில சில பேருக்கு சில மருந்து வாசனையே பிடிக்காதுங்க, சில பேருக்கு பார்த்திங்கன்னா டெட்டால் வாசனை பிடிக்காது, சில பேருக்கு ஃபினாயில் வாசனை கூட பிடிக்காது. இல்லை அந்த கொரோனா டைமில் அந்த நாற்றத்தோட பழகிறதே ரொம்ப, இதுக்கு கொரோனாவே பெட்டருன்னு ஆயிடுச்சு எனக்கு, அந்த ஃபினாயிலோ இதுவும் மந்தை கொச 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 கொசன்னு. ஒரு பொண்ணு திருமணம் ஆகி போதுங்க, போயிட்டு அந்த பொண்ணுக்கு டெட்டால் வாசனை பிடிக்காது, ஃபினாயில் வாசனை பிடிக்காது, திருமணம் ஆகிட்டு போகுது, போகும்போது அவங்க மாமியார் அந்த பொண்ணு கையை பிடிச்சி நேரத்துமே ஒரு இருட்டு ரூம் உள்ள இட்டு போகிறாங்க வீட்டுக்குள்ளே, அதில் ஜீரோ வாட்ஸ் பல்ப், அந்த முட்டை பல்பில் அது எரியுது. இந்த பொண்ணு உத்து பார்க்குது கட்டில் ஒரு பெரியவர், 96 வயசு, 96 நாட் அவுட் இருக்கு. அந்த மாமியார் சொல்லுது, யார் இந்த பொண்ணோட மாமியார், இவர் தான் நம்ம வீட்டுக்கே பெரியவர், கும்பிட்டுக்கோ அப்படின்னு. என்ன கும்பிட்டுக்கோ, இந்த பொண்ணுக்கு நாத்தம் தாங்கலை, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ, இவர் இல்லைன்னா உனக்கு கல்யாணமாக ஆயிருக்காதுன்னு. இந்த பொண்ணில் ஏ அப்படிஞ்சு, இல்லை இல்லை இவர் தான் சொன்னார், என் பேரனோட பொண்டாட்டியை பார்த்து தான் நான் செத்து போவேன்னு. அவர் இப்போ சாகிற மாதிரி இல்லை, அந்த ஊர்லேயே அவர் தான் பெரியவர். இந்த பொண்ணுக்கு குமட்டுது, அந்த பொண்ணு கொஞ்சம் நேரம் வெளியில் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுது, அம்மா என்னால் இங்கே ஒரு நாள் இருக்க முடியாது, இங்கே ஒரு பெரியவர் இருக்கார், அதை பற்றி நீயும் சொல்லலை இவங்களும் சொல்லலை, அந்த ரூம் ஃபுல்லாக நாத்தம், பெட்டாயில் நாத்தம், என்னால் முடியல எனக்கு வாந்தி வருது. இந்த பொண்ணு அதுக்கு அவங்க அம்மா கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுல, பொண்ணுக்கு அம்மா அங்கேருந்து ஃபோன் பண்ணுது, கவலைப்படாதம்மா நங்கநல்லூர் ஆஞ்சநேயர்கிட்ட வேண்டிக்க வடமாலை போடுறேன்னு அப்படின்னா, அப்படின்னா அர்த்தம் வேண்டிக்க சீக்கிரம் அனுப்பிச்சிருந்த பெரியவரை, அதான் அனுமாருக்கு வேறு போர்ட்ஃபோலியோ தருது அந்தம்மா, நம்ப மாட்டீங்க. 6 மாதம் அதே பொண்ணு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுது, இன்றைக்கி தாத்தா என்கிட்ட பேசினார் மந்து, என்னன்னா அவங்க அம்மா கேட்குறா, எப்படின்னா, இல்லைம்மா அவருக்கு என்ன அடையாளம் தெரியுதுமா, நான் போனால் ரூம் க்ளீன் பண்ண, இந்த பொண்ணு க்ளீன் பண்ணது சார், ரூம் க்ளீன் பண்ணாமா கூப்பிட்டு தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவார், என்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாரு. அதுதாங்க உண்மையான தியாகம், எதை பிடிக்கலையோ அதை பிடிச்சி தான் மாற்றுறது குடும்பத்துக்காக, அதுதான் உண்மையான தியாகம். இப்போவும் அந்த அம்மா சொல்லுது, யார் பொண்ணுக்கு அம்மா ஆஞ்சநேயர் கை உள்ளேன்னு, ஏய் நீ ஆஞ்சநேயரை வேணது வேற ஒரு விஷயத்துக்கு, இப்போ மாறியாச்சு உண்மையிலையா. அதுக்காக நீங்கள் ஆண்கள் தியாகம் பண்ணலன்னு நினச்சிக்காதீங்க, ஆண்களும் தியாகம் பண்ணுறாங்க, நானும் நிறைய தியாகம் பண்ணியிருக்கேன் சார். எனக்கு அப்பளம் ரொம்ப பிடிக்கும், அப்படி பிடிக்கும், தயிர் சாதத்துக்கு கூட அப்பளம் வச்சு சாப்பிடுவேன், பிடிக்கும் அவ்வளோதான். ஏன்னா அது வண்டி தான் நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறது இல்லை, வெளியிலேருந்து வாங்கி வர்றது, பொறிக்கிறது மட்டும்தான், அதையே ஏடா கூடமாக பொறிச்சு எடுத்துன்னு வருவாங்க, அது வேறு விஷயம் சார். அப்பளம் நான் அப்பளம் எப்படி சாப்பிடுவேன் தெரியுமா, என் வீட்டில் என் வீடு தானே, எப்படி சாப்பிடுவேன்னா அதை வந்து இப்போ சாப்பாட்டு தட்டிலையோ இலையிலையோ பதார்த்தம் வைக்கிற தட்டிலையோ வைக்க மாட்டேன், ஏன்னா வச்சு 2 நிமிஷத்தில் கச்சி போயிடும், அதனால் டைனிங் டேபிள் மேலேயே வச்சிடுவேன், அப்படியே எடுத்து அப்படியே கடிப்பேன், என் வீடு தானே, அந்த பழக்கம் எல்லாத்துக்கும் வந்துடுச்சு. கல்யாணம் ஆச்சு, முதல் நாள் அவங்க வீட்டுக்கு சாப்பிட போகிறார், மாமியார் சாப்பாடு போட்டாங்க, அப்பளம் எடுத்துருந்து வச்சாங்க சார், பழக்க தோஷத்தில் என்ன பண்ணால் அப்பளத்தை எடுத்து டேபிள் மேலே வச்சேன், எங்கள் மாமியார் அது தப்பாக நினச்சின்னு
மாப்பிள்ள அவ்வளோ பிடிக்காதுன்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு அவ்வளோ எது முயற்சி சார். இந்த வடிவேலு ஒரு படத்தில் வட போச்சேன்னு அந்த மாதிரி அவ்வளோ போச்சே அப்படின்னு. சரி கூச்சமாக இருந்தது, இல்லை நான் சாப்பிடுவேன் கொடுங்க அப்படின்னு. வீட்டுக்கு வந்துட்டேன், வீட்டுக்கு வந்துட்டு என் ஒய்ஃப் அப்பளம் எனக்கு பிடிக்காதுன்னு நினச்சின்னுக்குறான். அன்றைக்கி சாப்பிட்டுக்கிற மேலே எங்கள் அக்கா வராங்க, எங்கள் அக்கா ஒரு பெரிய இது, அவள் என் ஒய்ஃப்கிட்ட ஏம்மா அப்பளம் வரத்து வைக்கலாம் அப்படின்னாங்க. என் ஒய்ஃப் எங்கள் அக்காவுக்கு சொல்லுது அவருக்கு அப்பளம் பிடிக்காது அண்ணி. எங்கள் அக்கா ஒன்றே ரொம்ப மாறிட்டடா கல்யாணத்துக்கு அப்புறம். சார் நாங்கள் அப்பளத்தை தியாகம் பண்ணியிருக்கோம். ஐயா தியாகம் எல்லாருக்கும் வர சார், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எதுவாக இருந்தாலும் சரி குடும்ப பெண்ணு சில சமயம் அதிர வைப்பாங்க. நான் திருமணம் ஆனோடனே அவங்களுடைய ஆசை நிராசையாக ஆகிடக்கூடாது. நிறைய பெண்கள் வந்து ஐஏஎஸ் எழுதுன்னு ஆசைப்பட்டுருப்பாங்க, அவங்க வீட்டில் கண்டிஷனாக கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா. நம்மளாம் சரத்குமார் தேவயானி மாதிரி கலெக்டர் ஆக்கலாம், அதனால இருக்கலாம்னு நான் கூட கேட்டிருக்கேன். என் ஒய்ஃப்கிட்ட நான் சொன்னேன் எனக்கு அட்வொகேட் ஆகணும்னு ஆசை முடியலன்னு. எல்லாம் வைங்க வேணும்னா இதை எடுத்து இங்கே வச்சுருப்பேன் சாப்பிடும். ஆச்சுதா என்னாச்சு, எதுவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கேட்டுருவோமேனு உனக்குன்னு ஏதாவது ஆசை இருக்கா படிச்சுட்டு இருந்துச்சு. என் ஒய்ஃப் சொன்ன ஆமாங்க எனக்கு சின்ன வயசுலேருந்தே போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசைங்க. எனக்கு கூட ரொம்ப சந்தோஷமாச்சு. ஒரு கிரண் பேடி, ஒரு திலகவதி ஐபிஎஸ்ஸு அந்த மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கா போல. என்ன ஐபிஎஸ்ஸா? ஏ ஐபிஎஸ்லாம் இல்லைங்க, இந்த எஸ்ஐ ஆகி இந்த வரதட்சணை கேட்குறவனெல்லாம் முட்டிக்கு முட்டி தள்ளணும்னு பயந்துட்டேன். ஏன்னா எங்கள் அம்மா அவங்கக்கிட்ட கேட்டு ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்தாங்க எனக்கு, முட்டிக்கு முட்டி தட்டி பயங்கரமாக அப்படின்னு. சார் வள்ளுவர் வாசிகை போய் வாழ வேண்டும், குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா, கணவனும் மனைவியும் வள்ளுவன் வாசுகி மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்க. நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், யாராவது பார்த்துருக்கோமா வள்ளுவரையும் வாசுகியும்? வள்ளுவரை பார்த்துக்கிறோமா? இல்லை. இப்போ இருக்கிற வள்ளுவர் கவர்மெண்ட் சொன்ன வள்ளுவர் இப்படி தான் இருப்பாருன்னு இல்லை, வாசுகியே தெரியவே தெரியாது. ஆனால் நம்ம எல்லாமே அளந்துடுறோம். ஒரு திருமண வாழ்த்துக்கு போனால் கூட நீங்கள் வள்ளுவரை நான் கேட்குறேன், என்றைக்காவது வாசகி வள்ளுவரை திட்டாமல் வந்திருப்பாங்க? ஏங்க வேலை வெட்டி பார்க்காம காலங்காலையில் சார் ஓலையில் எழுதுறது ரொம்ப கஷ்டமான வேலை. A4ல எழுதுறது இல்லை, எரேசர் கிடையாது, ஒயிட்னர் கிடையாது, அதுவும் இல்லாமல் ஓலை கீழே ஓலையை எட்டு அப்படியே எழுத முடியாதுங்க, அதை பதப்படுத்தணும், அதுக்கேற்ற மாதிரி எழுத்தாணி பண்ணணும். இவ்வளோ வேலையும் செஞ்சுன்னு அவர் எழுதினே இருந்தால் திட்டிருக்கோம் அந்த அம்மா. எங்கள் சுகிசிவன் சொல்லுவார், ஒரு திருமணத்துக்கு போனவன நீங்களும் கணவனும் மனைவியும் புரிந்து கொண்டு புரிஞ்சிக்க முடியாது. கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொண்டு இல்லை அதான் உண்மை. ஆமாங்க அதான் உண்மை. சும்மா அதெல்லாம் பேச்சுக்கு பேசிட்டு போகக்கூடாது இல்லைமே சார், உண்மையிலேயே. நல்லதொரு குடும்பம் எது தெரியுமா? எந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறதோ அவங்கக்கிட்ட பணமே தேவையில்லை சார், பணம் தேவையில்லை. அந்த வீட்டில் இருக்கிறவங்க பெரிய பதவியில் இருக்கணும்னு தேவையில்லை, சாதாரண கூலி வேலை செஞ்சாங்க கூட சரி. எந்த குடும்பம் கணவன் மனைவி குழந்தைகள் மாமியார் மாமனார் எந்த குடும்பம் ஒற்றுமையாக மன ஒற்றுமையாக அன்போடு வாழ்கிறார்களோ அவர்கள்தான் நல்லதொரு குடும்பம். அதுதான் நல்லதொரு குடும்பம்னா அதுதான், அதுதான் பிரச்சனை. இப்போ எனக்கு தெரிஞ்சுங்க 40 ஆம்பளை ஒரே ரூமில் 10 வருஷம் ஒத்துமையாக இருப்பான், 40 ஆம்பளை. போய் அரபு நாட்டிலலாம் போய் பாருங்கள். ஆனால் அத்தனை பெரிய வீட்டில் 2 லேடிஸு சார், சமாளிக்க முடியல. உண்மையிலேயேங்க நான் வேதாந்திரி மகரிஷி சொல்கிறாருங்க, மருமகள் என்பவள் வேறொரு முறையில் மகளாக வருபவள், மாற்று வழியில் வந்த மகள் அப்படின்னு நினைக்கணுன்றாரு. நினைக்க மாட்டோமே. ஏ நல்லதொரு குடும்பம்னா மாமியார் மாமனார் மருமக அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதும் சார், அது கோயில் சார், அது இருக்க மாட்டுறாங்க, அதான் பிரச்சனை. டெய்லி நம்மளுக்கு டெஸ்ட்டு, இந்த படிக்கிற குழந்தைங்களை கேளுங்க, வருஷத்துக்கு ஒரு வாட்டி எக்ஸாம் அதுங்களுக்கு, அதுவும் சிலபஸ் உண்டு இல்லை. சிலபஸ்லேருந்து வெளியில் கேள்வி கேட்டால்
அந்த கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் நம்பர் எதுனாலே மார்க் போட்டுணுமா, அது ஒரு சட்டம் இருக்கும் இல்லை. நமக்கு திருமணம் ஆன பிறகு டெய்லி எக்ஸாம், நோ சிலபஸ், நோ சாய்ஸ். காலையில் எழுந்த உடனே ஒய்ஃபு கேட்குறா, இன்னும் எத்தனை நாள் உங்கள் அப்பா உங்கள் அம்மா நம்ம கூட இருக்க போகிறாங்கன்னு. அவன் என்ன கேட்டா, என்ன நினச்சிருக்கா, எத்தனை நாள் இருக்க போகிறாங்கன்னு, ரொம்ப சண்டை வரக்கூடாதுன்னு நம்ம கூடன்னு சொல்லிட்டான். உங்கள் தங்கச்சி வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதானேன்றா. நீங்கள் சாயங்காலம் சொல்கிறேன்னு சொல்ல முடியாது, அப்போவே எதாவது சொல்லிட்டு போகணும். சரி போனோமா, சாயங்காலம் வரும்போது பார்த்தீங்கன்னா அம்மா நடு ஹாலில் யஸ்வாசலட்சுமி மாதிரி இடுப்பில் கை வச்சுக்கின்னு, உன் பொண்டாட்டியை கொஞ்சம் அடைக்கி வை, சரியில்லை, நம்ம உடனே பதில் சொல்லணும் இல்லை. ஒய்ஃப் எப்படி அடக்குதுன்னு தெரியாமல் தான் நம்ம அப்பா ஈஸி சாரில் படுத்துனுக்கிறாரு. நான் சொல்கிறேன் எங்கள் அம்மாகிட்ட, இல்லைம்மா மனைவி சொல்லே மந்திரம், அது உங்கள் அப்பாவுக்கு சொன்னது உனக்கு இல்லைன்றாங்க. ஒய்ஃப் நம்மக்கிட்டே சொல்கிறாங்க, சார் இப்போ சொல்கிறேங்க உங்கள் தங்கச்சி எனக்கு பிடிக்கல அப்படின்னு. நம்ம என்றைக்காவது ஒய்ஃப்கிட்ட சொல்லியிருக்கோம்மா, சார் உன் தங்கச்சியை பிடிக்கலன்னு? ஒரு நியாயம் வேணாமா? அவங்களுக்கு ஒரு சட்டம், அவங்களுக்கு ஒரு நியாயம். சார் உண்மையான ஒரு குடும்பம் எது தெரியுமா சார், உண்மையான நல்லது ஒரு குடும்பம் எது தெரியுமா? ஒரு ஹஸ்பண்டு பேப்பர் படிச்சுன்னு இருக்காரு, காஃபி கேட்குறாரு, ஒய்ஃபு காஃபி எடுத்துகிட்டு வந்து டேபிளில் இந்த மாதிரி ஓரமாக வச்சது, வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. இந்த பேப்பரை அப்படி திருப்பினார், உள்ளே வந்து அவங்க பையன் ஓடி வந்து அப்பான்னு இடித்தான், காஃபி கொட்டிடுச்சு. இதான் சீனு. எருமை எனக்குன்னு வந்து வாச்சியடா, அவன் உன் பையன் தானே சொல்லிக்கோ அப்படின்றான். அப்படின்னா நீ பெரிய எருமைன்னு அர்த்தம், எருமைன்னு சொல்ல அதை சொல்லிட்டான். உள்ளே போன எருமையை கூப்பிடுனான், இவன் இங்கேருந்தே சொல்கிறான், அப்பா அம்மா அப்பா கூப்பிடுறாரு. ஏன் நாயாட்டம் குலைக்கிறாரு அந்த அம்மா உள்ளந்தே? சார் காஃபி கொட்டிடுச்சு சார், ஒரு கலவரமே வந்துடுச்சு. உண்மையிலே நல்லது ஒரு குடும்பம் எது தெரியுமா? காஃபி கொட்டிடுச்சு. பையன் ஐயோ அப்பா சாரிப்பா சாரிப்பா கவனிக்கலப்பா சாரிப்பா ரெண்டு சார் டே டே இது வேணுமா கொட்டினேன் வந்தால் கிட்ட உட்காந்து காலை முட்டியில் அடிபட்டுதா, முட்டிப்பாரு முட்டிப்பாரு அப்பா. பையன் கண்ணில் தண்ணி வருது, அடடா அப்பா எப்போவுமே விரும்பி காலையில் சாப்பிட்ற காஃபி பேப்பரோட பேப்பர் படிச்சிக்கினேன் நம்ம கெடுத்துட்டோம், அந்த அட்மாஸ்பியரை கெடுத்துட்டோன்னு பையன் உள்ளே கலங்குறான். அப்பா பையனை தேத்துறாரு, பட 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 கால் அடியில் இல்லை போ, அது காஃபி சிந்திருக்கு பாரு அதுக்கு போய் கழுவு போ. அம்மா ஓடி வரான், அம்மா ஓடி வர ஐயோ அப்படின்றா. உடனே அப்பா சொல்கிறார், பையனை திட்டாத, என் தப்பு, நீ வச்ச உடனே குடிச்சிருக்கணும், நான் பெரிய பேப்பர் படிச்சிட்டேன் அப்பா. அம்மா அந்த அம்மா சொல்லுது, உங்கள் தப்பு இல்லைங்க என் தப்புங்க. என்ன அவ்வளோ அவசரம் உள்ளே கெட்டு போச்சு, காஃபி வச்சினேன், குடித்த உடனே அந்த மீதி கப்பை எடுத்துன்னு போயிருந்தாக்கா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. சார் இதுதான் சார் குடும்பம், இதுதான் குடும்பம். ஒருத்தன் பெருமாள் லக்ஷ்மி ரெண்டு பேரும் மட்டும்தான் வேண்டுவான், ஏன்னா யார் தராங்களோ அவங்களுக்கு மட்டும்தான், காக்கும் கடவுள் அவ்வளோதான். ஏன்னா சிவனை போய் வேண்டி நம்ம பெருமாளையே வேண்ட பணம் கிடைக்கும் அப்படின்னு வேண்டான். நல்ல அவனுக்கு நல்ல பிஸ்னஸ், நல்ல லக்ஷ்மி கடாசமாக இருக்கான், வேண்டான். வேண்டிட்டுங்க அவன் கனவு காணும்போது கனவில் மகாலட்சுமியே வராங்க, வந்து அவங்ககிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ இவ்வளோ நாளாக திருமாலையும் என்னையும் வேண்டே, உனக்கு எல்லா சுகத்தையும் கொடுத்துட்டோம், ஆக்சுவலாக உங்கள் ராசிப்படி நாளையிலேருந்து நாங்கள் ரெண்டு பேருமே உங்க கூட இருக்க மாட்டோம், உனக்கு பிரச்சனை ஆரம்பிக்க போகுது, அதனால் சௌக்கியமாக வந்துக்கோ கிளம்புறோம், உனக்கு ஏதாவது வேணும்னா கேளு தந்துடுறேன், இன்றைக்கோட லாஸ்ட் லாஸ்ட் ஆஃபர் மாதிரி. இவன் டக்குன்னு, அம்மா எனக்கு என்ன, இத்தனை நாள் உங்கள் கடாட்சத்தில் நல்லா இருந்தேன், பொன் பொருள் வீடு வாசல்லாம் வந்துடுச்சு, எனக்கு ஒன்றே ஒன்று, நீயும் திருமாலும் என்னை விட்டு போனீங்கன்னா பிரச்சனை வரும்னு சொல்கிறீங்க, பிரச்சனை வரட்டும், ஆனால் அந்த பிரச்சனையை வருவதை சமாளிக்கிற ஒரு மனசு முக்கியமாக. பணம் போயிடுச்சேன்னு என் குழந்தைங்க, வசதி கம்மியாயிடுச்சேன்னு என் குழந்தைங்களும் உறவுகளும் என்கிட்ட சண்டை போடாமல் என் குடும்பம் இன்னி மாதிரி என்றைக்கும் ஒத்துமையாக இருக்கணுமா, அந்த ஒத்துமை இருந்தால் போதும்னா. லட்சுமி சிரித்தாங்களாம், என்னென்ன நீ ரொம்ப தெரிஞ்சு சொன்னியோ தெரியாமல் சொன்னியோ உன்னை விட்டு போக மாட்டேன் கவலைப்படாதேன்னாங்களாம். ஏன்னா
நீ கேட்ட பாரு வரோம், ஒத்துமையாக இருக்கணும்னு. ஒத்துமையாக இருக்கிற இடத்துல நானும் திருமாலும் எப்போவுமே இருப்போம், அதனால் உனக்கு எந்த காலத்துலேயும் பிரச்சனை வராதுன்னாங்க. ஆக ஒத்துமையாக இருக்கிற ஒரு குடும்பம் எப்படி பண்ணும்? நபிகள் நாயகம் சொல்கிறாருங்க, கணவனும் மனைவியும் எப்படி இருக்கணுமா? உன்னுடைய இடது கை நீரை எடுத்து வலது கையை தடவி தோலை தடவுவது போல், வலது கை நீர் எடுத்து தோலை தடவுவது போல், இரண்டு கையும் எடுத்து முகத்தை தடவு போல் நண்பர்களாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி எப்படி இருக்கணும்னா, ஆண்டான் அடிமை, உன் வேலை என் வேலை அதெல்லாம் இல்லை, ரெண்டு பேரும் நண்பர்களாக இருக்கணும். இருக்க முடியுமா? இருக்காங்க. ஆனால் அந்த நண்பர்களாக, வள்ளுவர் சொல்கிறாரு நண்பர்களாக, வேதம் சொல்லுது சகி தோழின்னு அர்த்தம், வேதம் சொல்லுது சகின்னு, இந்து மதம் சொல்லுது. ஆனால் இன்னும் ஒய்ஃபை நண்பர்களாக நண்பராக எடுத்துக்கிற பக்குவம் நமக்கு வரலையான்னு தெரியல. நாமெல்லாம் சில சமயத்தில் என்ன நினச்சிட்டு இருக்கணும் தெரியுமா, இந்த காலத்தில் பிள்ளைங்கள்லாம் கெட்டு போயிட்டானுவோ, ஒரு பயில் நல்லா இல்லை அப்படி அப்படின்னு எதிர்மறையாகவே பேசிகிட்டு இருக்கோம். இருக்காங்க, அருமையாக இருக்கான், அருமையான பிள்ளைகள் இருக்காங்க. அதுவும் நான் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை சொல்கிறேன், பள்ளிக்கூடங்களுக்கு போய் நான் பேசுகிற பழக்கம், பெரிய ஸ்கூல்லெல்லாம் போய் பேசுவேன். சென்னையில் ஒரு பெரிய 6000-7000 பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடம், அதில் அந்த இலக்கிய மன்றத்தில் பேசுகிறதுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க, போனேன். இந்த பிள்ளைகளுக்கு வேடிக்கையாக இருக்கட்டும்னு நான் ஒரு கதை சொல்லுவேன். இந்த 3வது-4வது புஸ்தகத்தில் நான் சொல்கிற கதை இல்லை, அது நம்ம இப்போ உள்ள இளைஞர்கள் செஞ்ச வேலை தான் சொல்ல போகிறேன். அதில் விறகு வெட்டி கதைன்னு ஒரு கதை இருக்கும். ஒருத்தன் விறகு வெட்டுறான், ஆற்று ஓரமாக நின்று வெட்டுறான், அவன் வெட்டி இருந்த கோடாரி ஆற்றுல வந்துருச்சு, அவனுக்கு நீச்சல் தெரியாது, ஆறு ஆழமாக இருக்கு, அழுகுறான், ஐயோ கோடாரி போனால் எனக்கு வாழ்க்கையே போச்சு, நான் என்ன பண்ணுறது, எப்படி நான் வெட்டுவேன், உங்களும் அழுகுறான். அப்போ ஒரு தேவதை வருது அந்த ஆற்றுலேருந்து, ஒரு தேவதை வந்து ஏண்டா அழுகுறேன்னு கேட்குது. இதுமாரி கோடாலி விழுந்துட்டுது அதானே, அதுக்கு ஏன் அழுகுற, இங்கே வயிறு அப்படின்ட்டு உள்ளாருன்னு போய் ஒரு தங்கத்தில் கோடாலி கொண்டாந்து கொடுக்குது, இதுதான் உன்னுடைய அப்பாரு. அவன் ஏழை தான், சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவன் தான், ஆனால் அவன் பார்த்து உண்மையே பேசணுங்கிறதுக்காக இது என்னோட இல்லைன்ட்டான். அப்புறம் போய் ஒரு வெள்ளி கோடாலியை கொண்டாந்து காட்டுது, இது உன்னுடையா, இதுவும் இல்லைன்ட்டான். அப்புறம் 3வதாக அவனுடைய இரும்பு கோடாலியை கொண்டாந்து காமிச்சு, ஆமாம் இதுதான் என்னோட என்ன, நீ உண்மையே சொன்ன, மூணையும் நீயே வச்சுக்கோ. இதாங்க கதை முடிஞ்சு போச்சு, புஸ்தகத்தில் இருக்கிற கதை இதோடு முடிஞ்சு போச்சு. 3வது-4வது புஸ்தகத்தில் இந்த கதை இருக்குது, அதாவது உண்மையே பேசணும், பொய் சொல்லக்கூடாது, வறுமையில் இருந்தாலும் உண்மையே பேசணுங்கிறத காட்டுறதுக்காக அந்த கதையை வச்சுருக்காங்க, அது நல்ல கதை. இதை இப்போ உள்ள இளைஞன் என்ன பண்ணியிருக்கான், அந்த கதையையே வளர்த்துறான். இப்போ பொன்னியின் செல்வன் 2 வந்திருக்கு பாருங்க, அது மாதிரி இவன் என்ன பண்ணான், விறகு வெட்டி 2 போட்டான், போட்டு அதை எப்படி டெவலப் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இதை கொண்டு போய் அவன் வீட்டுக்கு கொடுக்குறான், இந்த 3 கோடாலியையும். அவன் மனைவிக்கு கோவம் வந்துட்டு, தேடிட்டு வந்தியான்னு கேட்குறான், இல்லை இல்லை, இந்தமாதிரி தேவதை வந்து, ஐயோ தேவதையாவது வர்றதாவது என்ன, ஏ பொய் சொல்கிற, எங்கேயோ திருடி இருக்கிற, நீ ஏழ்மையை கண்டு பயந்துடக்கூடாது, திருடக்கூடாது, நேர்மையாக இருக்கணும், நீ பண்ண இல்லை, நான் அப்படி தான் தேவதைன்னா அப்போ எனக்கு இது காட்டுது தேவதையே, நீ வா நாளைக்கு வா அப்படின்னு மறுநாள் அழைச்சிக்கிட்டு போகிறான். இந்த இடத்துல தான் தேவதை வந்துச்சு, நீ இங்கேயே நில்லு, நான் விறகு வெட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போய் விறகு வெட்டுறான். இப்போ இவ தவறி போய் அவள் விழுந்துட்டான் ஆற்றுல ஓரத்தில் நின்று, நேற்று கோடாரி விழுந்துச்சு, இன்றைக்கி பொண்டாட்டி விழுந்துட்டான். இப்போ இவன் என்ன செய்வான், ஓ என்ன அழுகுறான். இப்போ உள்ள இளைஞன் எதுனா ஒரு இந்த கதை அழுதவுடனே இந்த தேவதை வருது இல்லை, வரும் வந்துட்டுது, ஏண்டா அழுகுற, என் பொண்டாட்டி விழுந்துட்டா அப்படின்னு, அதுக்கு அழுகுற அப்படின்ட்டு உள்ளார போயிட்டு அங்கேருந்து வந்து நயன்தாராவை கொண்டாந்து காட்டுது, இதான் அவன் பொண்டாட்டியாக பாருன்னு. இந்த பையன் என்ன பண்ணான், ஆமான்ட்டான்,
ஆமாம் இதுதான்ட்டான். இப்போ தேவதைக்கு கோவம் வந்துடுச்சு. இல்லை நேத்தி நல்லவனாக இருந்த, யோக்கியனாக இருந்த, தங்கத்தை காமிச்சேன் இல்லைன்னு, வெள்ளியை காமிச்சேன் கிடையாதுன்னு, இன்றைக்கி ஒரு அழகான பொண்ணை காமிச்சவொடனே இவதான் முடாட்டிங்கிறிய, கெட்டு போயிட்டியா, ஒரே நாளில் வீணாக போயிட்டியா நீ அப்படின்னு. அதுக்கு அவன் சொன்னான், வீணாவெல்லாம் போகல, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, நீ முதல்ல நயன்தாராவை தான் கொண்டாந்து காட்டுவேன், நான் இல்லைம்பேன், சும்மா இருக்க மாட்டேன், நீ தமிழ்னாவை கொண்டாந்து இதான் பாருன்னு கேட்பேன், ஆ இல்லைம்பேன், அப்புறம் என் முடாட்டியை கொண்டாந்து காட்டுவேன், ஆ இதாம்பேன், உண்மையே சொன்னேன், மூணையும் வச்சுக்கம்பேன், நான் ஒன்று வச்சுக்கிட்டே படாத பாடு படுறேன், அதனால தான் ஏதோ வந்ததோடு போகும்னு சொல்லிட்டு சொன்னேன்னு சொன்னான்னு இப்போ உள்ளவன் எழுதியிருக்கான். இந்த கதையை இப்போ உள்ள பையன்கள் எப்படி எழுதுகிறாங்கன்னு பையன்களுக்கு சொல்லலாம்னு நினச்சி சொல்கிறேன். எனக்கு வந்து இப்போ உள்ள நடிகை பேரெல்லாம் தெரியாது. இந்த ரெண்டு பேர் இப்போ சொல்கிறேன் பாருங்க, இது என் பேத்தி எனக்கு எழுதி கொடுத்தது. இந்த 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 ரெண்டையும் சொல்லு சரியாக இருக்கும்னு அவள் எழுதி கொடுத்தது. இதில் வந்து அந்த ஸ்கூலில் பேசுகிற போது முதல்ல நயன்தாரா சொல்லிட்டேன், அடுத்தது தமிழ்னான்னு சொல்லணும்ல மறந்துட்டேன். இப்போ பேர் வரமாட்டேங்குது, என்னடா பண்ணுறேன்னா, அந்த எதுக்க உட்காந்த ஒரு பையன்கிட்ட ஒரு அழகான பொண்ணு பேர் சொல்லடான்னு கேட்டேன். அவன் எழுந்திரிச்சு சொன்ன வார்த்தை என் வாழ்க்கையில் பெரிய ஓங்கி அடிக்கிற அடி மாதிரி இருந்துச்சு. ஒரு அழகான பொண்ணு பேர் சொல்லடா நீ எழுந்திரி அப்படின்னு. உலகத்திலேயே அழகான பொண்ணுன்னா அது எங்கள் அம்மா தான் சார். நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு விடையை அவன் சொல்லுவான்னு எதிர்பார்க்கல. அவன் சொன்னான், அழகு என்பது வெளியிலே இல்லை உள்ளே இருக்கிறது. எங்கள் அம்மாவோட உயர்ந்த குணம் வேறு யார்கிட்ட இருக்கு? ஆகவே உலகத்திலேயே அழகுன்னு சொன்னால் அது எங்கள் அம்மா தான். நான் என்ன நினச்சி சொன்னேனோ அது நடக்க, என் மறதி ஒரு பையன்கிட்ட இருந்த உயர்ந்த எண்ணத்தை வெளிப்படுத்துச்சு இல்லையா. அப்படி இந்த இளைஞர்கள் எல்லாரும் கெட்டு போயிட்டான், வீணா போயிட்டான், அப்படி போயிட்டான்னு சொல்லி சொல்றதுல பயன் இல்லை. நல்ல பிள்ளைகள் இருக்காங்க, அருமையான பிள்ளைகள் இருக்காங்க, நல்ல அறிவாளிகளாக இருக்கிறாங்க, நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்றாங்க, அவங்க நிறைய படிக்கிறாங்க. அவங்க நாம் புத்தகத்தில் படிக்கிறத விட வெளியிலேருந்து நிறைய தெரிஞ்சு, எல்லாருமே செல்லை பார்த்து கெட்டு போயிடறான்னு நம்ம நினைக்க வேண்டாம். செல்லு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துறதுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தோம்னா பிள்ளைகள் அதை கற்றுக்கும். இந்த பாருங்க, இப்போ ஒரு அப்பா ஈசி சேரில் அப்படி படுத்திருக்கார், சாஞ்சி படுத்திருக்கார். இந்த பக்கத்தில் 10ஆம் வகுப்பு படிக்கிற பையன் படிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கத்தில் 2ஆம் வகுப்பு படிக்கிற பையன் படிச்சுட்டு இருக்கான். இந்த 2ஆம் வகுப்பு படிக்கிறவன் கேட்குறான் அப்பா கிட்ட, அப்பா அண்ணன் புத்தகத்தை பார்க்குறேன், அதில் ரொம்ப படம் இல்லை. என் புத்தகத்தில் நிறைய படம் இருக்க, அணில் அப்படின்னு போட்டிருக்கான், ஒரு அணில் படம் போட்டிருக்கேன், மயில்னு ஒன்று போட்டிருக்கான், மயில் படம் போட்டிருக்கான், அண்ணன் புத்தகத்தில் அப்படிலாம் படம் இல்லையே ஏன் அப்படின்னா. அதுக்கு இவர் என்ன சொல்லணும், உனக்கு இப்போ தான் கற்றுக்கிற மயில்னால் எப்படி இருக்கணும்னு காட்டணும், அதுக்காக அதெல்லாம் போட்டு காமிக்கிறாங்க. அண்ணனுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிட்டதுனால விஷயத்தை செய்தி சொன்னால் போகிறோம்னு எதிர, இப்படி ஒரு விவரமாக சொல்லாமல் சின்ன பயதானேன்னு நினச்சிக்கிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, நீ முண்டம், உனக்கு வந்து படம் போட்டால் தான் தெரியும், அண்ணன் அறிவாளி, படம் இல்லாமலே தெரிஞ்சுக்குவான் அப்படின்ட்டு அப்படின்னு சொன்ன உடனே நான் முண்டமான்னு கேட்டான். ஆமாம் விட்டான். ஒரு 15 நாள் கழிச்சு அந்த ஊரில் பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன் வந்துடுச்சு. பேலட் பேப்பரை அடித்து எடுத்துக்கிட்டு வந்து வீட்டில் எல்லாருக்கும் காட்டுறாங்க. அந்தந்த கேண்டிடேட்லாம் இதில் குத்துங்க, இதில் குத்துங்க, ஒருத்தர் அணிலில் குத்துங்க, ஒருத்தர் கிணத்துல போடுங்கிறாரு, ஒருத்தர் என்ன சிட்டியில் போடு, என்னமோ ஒன்று காட்டுற, கேணியில் போடுன்னு சொல்கிறார் சொல்கிறார். இந்த பைய பார்த்துக்கிட்டே இருந்தான், அப்பா அது என்னன்னா, இது எங்களுக்குள்ளே உள்ளது உனக்கு ஒன்றும் இல்லை சும்மாறுறான்னு. அவன் போயிட்டார். என்னமோ ஒன்று ஒன்று காமிச்சு என்னமோ சொன்னாங்களே, ஆமாம் எலெக்ஷனில் நிற்கிறாருடா நின்னா, அவருக்கு வந்து கேணி சின்னம், அந்த கேணியில் போடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்படின்னா. அது சரி, நான் தான் முண்டம்,
படம் போடுறான், உனக்கும் படம் போடுறானே ஏன்னா. அதுக்கு அந்த அப்பா சொன்னான், நீ சின்ன முண்டா நான் பெரிய முண்டா. பிள்ளைகள்கிட்ட நல்ல வார்த்தைகள் சொல்லணும், தப்பான வார்த்தைகளை அறிமுகப்படுத்தினோம்னா அந்த பிள்ளை நாளைக்கு நம்மளை கேட்பான்ல. அப்போ நாம் எல்லாத்திலையுமே பார்த்தீங்கன்னா எதை பார்த்தாலும் அதில் ஒரு நல்லது தெரிஞ்சுக்கிட்டு நல்லது செய். இப்போ நான் சில சமயங்களில் என்ன பண்ணுவேன், வீட்டில் ஏதாவது தப்பு பண்ணுவேன், அதிகாரம் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி மனைவிகிட்ட ஒரு நாள் என்னமோ காய்கறி வாங்கிட்டு வந்து வச்சுருந்த போது பார்த்துட்டு, உனக்கு காய்கறியே வாங்க தெரியலன்னு. அந்த தெருவில் கொண்டு வர்றவர் உங்ககிட்ட சொத்தையை கொடுத்துட்றாரு, முத்தலை கொடுத்துட்றாரு, காசு கூட வாங்கிட்டு போகிறாரு, உனக்கு ஒரு மண்ணுமே தெரியலன்னு. அதுக்கு என் மனைவி என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானாங்க. ஆமாம், நீங்கள் ஓய்வாக தானே இருக்கீங்க. ஆமாம், இன்றைக்கி காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வாங்க. எப்படி வாங்கிறதுங்கிறத இதிலேருந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது நமக்கு தேவையில்லாத வேலை தான், அதை செஞ்சேன். நான் போனேன் மார்க்கெட்டுக்கு போனோன்னே முதல் கடை என்கிட்ட படித்த பையன் ஒருத்தன் வாங்கி காய்கறி கடை வச்சுருந்தான். ஐயா வாங்கன்னா, நல்ல வேலை நீ காய்கறி கடையாவது வச்சியாடா அப்பா அப்படின்ட்டு உட்காருங்க ஐயா, ஸ்டூல் எடுத்து போட்டான். வரவே மாட்டீங்க, வந்திருக்கீங்க, காய்கறி வாங்கலான்னு வந்தேன். கொடுங்கங்க, என்ன எழுதி வச்சுருக்கீங்களா என்ன, நீங்கள் உட்காருங்கன்ட்டு என்கிட்ட ஒரு பேப்பரை எடுத்து கொடுத்து படிங்கன்ட்டான். அவன் பார்க்குறான், ரெண்டு தேங்காய்னு முதல்ல போட்டிருக்கு. அந்த தேங்காயை நான் கவனிக்கிறேன், அப்படி எடுக்கிறான், காதுகிட்ட வச்சு ஆட்டுறான், ஆடுதான்னு பார்க்குறான். அப்புறம் ஒரு தட்டு தட்டுறான், என்ன முத்தி இருக்கான்னு பார்க்குறாரான். அவனுக்கு பிடிக்கல, தூக்கிப்பட்டான். சார் இதே மாதிரி ஒரு 100 தேங்காயை தட்டிவிட்டான். ஐயாவுக்கு இதை கொடுக்கக்கூடாது, நல்லதாக கொடுக்கணும்னு நினச்சி அவன் தேடுறான்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் பார்த்து எடுத்து கொடுத்தான். வெண்டைக்காய், கத்திரிக்காய் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தான். பச்சை மிளவா, இஞ்சி, இஞ்சி என்ன எடுத்து கொண்டு வீட்டில் கொடுத்தேன். சட்னி அரைக்கிறதுக்காக தேங்காய் எடுத்து உடச்ச உடனே அந்த ரெண்டு மூடியையும் எடுத்துகிட்டு வந்து என் மனைவி, இந்த பாருங்கள், நீங்கள் வாங்கிட்டு வந்த தேங்காய் நல்ல இலசாக இருக்குது, வலிச்சு சாப்பிடலாம் போல் இருக்குது. இளநீ வாங்கினா கூட இவ்வளவு பக்குவமாக இருக்காது, ரொம்ப பக்குவமாக வாங்கிட்டு வந்திருக்கீங்க, இப்படி தான் நான் வாங்கணுமான்னு. ஆகா, இந்த பய இதைத்தான் தேடியிருக்கான் போல இருக்கு. நாம் நல்லது தேடுறான், முத்தலா தேடுறான்னு நினச்சிக்கிருந்தோம். இல்லை, இந்த ஆள் படிக்கிற போது கண்ணாப்பினான்னு திட்டினான், இவனுக்கு வீட்டில் வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிறதுக்கு அவன் ஏற்பாடு பண்ணியிருக்கான் போல இருக்கு, நமக்கு தெரியாது. எனக்கு வருத்தமாக போச்சு, பையன் நம்மளை அப்படி பண்ணிட்டானேன்ட்டு அப்படி ஒரு வருத்தமாக உட்காந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு என் மனைவி வந்து சொன்னாங்க, தேங்காய் இலசாக வாங்கிட்டோமேன்னு வருத்தப்படாதீங்க, கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லாம் நல்ல முத்தலாக தான் வாங்கியிருக்கீங்க என்ன அப்படின்னா என்ன அர்த்தம், உனக்கு தேங்காய் வாங்கவும் தெரில, கத்திரிக்காய் வாங்கவும் தெரில, வெண்டை நீ வந்து என்ன குறை சொல்கிற, ஒன்று யாரோ ஏமாத்திறான், ஒன்று இந்த ஏமாற்றி அனுப்பியிருக்கான், இவ்வளவும் சொல்லலை, இது சொன்னதுலேயே தெரியுது. இப்போ இதுக்கு சொன்னோடனே நமக்கு ஒரு கோபம் வரலாம்ல, கோபம் வந்தால் அந்த இடம் எப்படி ஆகிடும், நரகத்தின் வாசல் மாதிரி ஆகிடும். இப்போது காலையில் எழுந்திச்சு வேலைக்கு போகணும், அவசர அவசரமாக கிளம்புறோம், தலைக்கு எண்ணெய் தடவி சில சீவணும், எண்ணெய் பாட்டில் காணும், எண்ணெய் எங்கே வச்சு எங்கேயும் கற்றுவான். அந்த அம்மா இவருக்கு வேண்டிய பலகாரம் தானே செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அது அங்கே இருந்துக்கிட்டு அது அங்கே தான் இருக்குது பாருங்க. வச்சா வச்சது வச்ச இடத்துல இருக்க மாட்டேங்குதாக்கா, அப்படியாக்க அப்படியே வேகமாக போகிறான். கீழே எண்ணெய் கிண்ணம் இருக்குது, காலில் பட்டு ஊற்றிடுது. இப்போ என்ன செய்யலாம், ஒன்று செய்யலாம், அறிவு இருக்கா, பாதையில் கொண்டு வந்து எண்ணெயை வச்சுருக்கியே, கால் பட்டு ஊற்றிருச்சு பாரு, எப்போனா வலிக்கிட்டு கீழே விழுவுறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கியேன்னு திட்டலாம், திட்டலாம். ஆனால் நாம் ஆஃபீஸுக்கு போய் நிம்மதியாக இருக்க முடியாது, என் மனைவியும் வீட்டில் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க. தப்பு நடந்துட்டுதே, அவர் திட்டு முடியா ஆகிட்டுதேன்னு அவங்க வருத்தமாக இருப்பாங்க, நாம் போகிற இடத்துல வருத்தமாக இருப்போம். இப்படி அதையே மாற்றி சொல்லி பாருங்கள், அடையடே பாதையில் தான் இருக்குது,
நான் தான் பார்க்காம இடிச்சிட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா உள்ளதுலேருந்து என்ன சத்தம் வரும் தெரியுமா? பாதையில் நான் தாங்க தெரியாமல் வச்சுட்டேன். இல்லை இது ரெண்டும் இப்படி நடந்தால் எப்படி இருக்கும்? இவன் அலுவலகத்தில் போய் நிம்மதியாக இருப்பான், அந்த அம்மா வீட்டில் நிம்மதியாக இருப்பாங்க. அது இல்லாமல் நாம் எதிர்மறையிலேயே எல்லாத்தையும் சிந்தித்து காரியங்களை செய்கிற போது நமக்கு என்ன ஆகுதுன்னா வாழ்க்கை பூரா மனசுக்கு கஷ்டமாகவே இருக்கு, நல்லதே நடக்கிறது இல்லை. வகுப்புகளில் நாங்கள் பாடம் நடத்துகிறோம், எங்கெல்லாம் நாங்கள் ஆசிரியர்கள், எங்கள் வேலை செய்கிற இடத்துல எங்களுக்கு ஏற்படுற அனுபவங்கள் எப்படி இருக்கும்? எங்கள் தலைமை ஆசிரியர் சொன்னார், ரொம்ப நாள் பள்ளிக்கூடத்துக்கு வராமல் இருந்தான்னா அவன் பேரை அடிங்க, பேரெல்லாம் அடிச்சிருங்க. அம்மர் ஒருத்தன் அடித்தான், ஒருத்தன் வரல, 15 நாள் வரல, அவன் வரமாட்டான், பெரும்பாலும் வரமாட்டான், வந்தாலும் படிக்க மாட்டான், வந்து உட்காந்தாலும் 4 வேலை கெடுப்பான், அந்த மாதிரி இருப்பான். பேரை அடிச்சிட்டேன், வந்தான், உன் பேர் அடித்தாச்சு போட வீட்டுக்கு அப்படின்னு. ஏன் சார் நான் நீ வரல, பள்ளிக்கூடத்துக்கு வரல, படிக்க மாட்டேங்கிற, மோசமாக இருக்கு, வேணாம் போ அப்படின்னு. அப்படியா சார்? நான் புஷத்தை எடுத்தான், அப்படி வச்சுக்கிட்டு போயிட்டான். நல்ல வேலை இவன் போயிட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். 1/2 மணி நேரத்தில் அவங்க அப்பா வளைச்சிருவன்ட்டான். ஏன் சார்? என் பையனை நடராஜனோட அப்பா சார் நான். வாங்க ஐயா உட்காருங்க. ஏன் சார் அவனை அனுப்பிட்டீங்க? ஐயா பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டேங்கிறான் ஐயா, வந்தாலும் படிக்க மாட்டேங்கிறான். பரீட்சையிலலாம் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கான் பார்த்தீங்களா? 2-3 வாங்கியிருக்கான். இவனை வச்சு நம்ம என்ன பண்ணுறது? ஐயா அவன் கொஞ்சம் அதாக தான் இருப்பான், அதுக்காக பேர் அடிச்சிடாதீங்க ஐயா. அப்புறம் நான் உன வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு. ஃபெயிலாக போனால் எங்களுக்கு கேட்ட பேர் அப்படின்னு. இல்லையா இந்த வருஷம் கொஞ்சம் போட்டு அடித்து ஒப்பேற்றி விட்டுடுங்க ஐயா, இந்த வருஷம் கொஞ்சம் அனுப்பிட்டீங்கன்னா அவனை ஒரு வாத்தியார் வேலைக்காவது அனுப்பலான்னு பார்க்குறேங்கிறான். நான் நினச்சேன் இப்போ இவன் வாத்தியார் வேலையை பற்றி என்ன நினைக்கிறான், என்னை பற்றி என்ன நினைக்கிறான், அவனை ஒரு வாத்தியார் வேலைக்காவது அனுப்பலான்னு பார்க்குறேன், கொஞ்சம் போட்டு அடித்து ஒப்பேற்றி விடுங்க அப்படிங்கிறான். நான் நினச்சேன் இனிமேல் இவனை அடித்து பிரயோஜனம் இல்லை, அவனை அடிக்கணும். எப்போது இந்த பிள்ளைகளை நாம் நல்ல விதமாக கொண்டு வரணும், ஆனால் கொஞ்சம் குறைச்ச மார்க் வாங்கிருக்கவங்களே மாலையில் தனியாக வச்சு வகுப்பு நடத்துகிறோம், அவங்களுக்கு என்னென்ன செய்யலாமோ அவ்வளோதையும் செஞ்சு எப்படியாவது மேலே வரணும்னு நினைக்கிறோம். அந்த பிள்ளைகள் கொஞ்சம் நம்மளை உணர்ந்தாங்கன்னா அதுக்கு வந்து ஒரே வழி அன்பு வழி தான். அன்புக்கு நிகரானது வேறு எதுவுமே இல்லை. அந்த அன்பான வழியில் போகிற போது அந்த பிள்ளைகள் எல்லாம் மேலே வருகிறார்கள். அப்படி தான் சொன்னேன், அதுதான் நான் சொன்னேன், இதையெல்லாம் நினச்சி தான் சொன்னேன். எல்லாமே வாழ்க்கையில் இன்பமயம்தான், பார்க்கிற பார்வையில். காலையில் அங்கேருந்து ஒருத்தர் வர்றார், நண்பர் வர்றார், கிட்ட வர்றார், அவரும் பேப்பர் படிச்சிருக்கார், நானும் பேப்பர் படிச்சிருக்கேன். வந்த உடனே உட்காந்து அந்த பாருங்க ஒரு பையன் 4 பேரை வச்சிருக்காங்க அப்படிமா. ஒருத்தன் மாமியாரையே கொலை பண்ணிடுறான் அப்படின்னு ஒரு 7 செய்தி கொன்னது கெட்டது கொண்டது இதெல்லாம் சொல்லுவேன். ஏயா அந்த பேப்பர்லேயே இந்த ஓரத்தில் ஒரு பொண்ணு படித்து 600க்கு 600 மார்க் வாங்கியிருக்கு பார்த்தியா, 600க்கு 600 இது வரைக்கும் யாராவது வாங்கியிருக்காங்களா? வாங்கியிருக்கு. அந்த பொண்ணு எவ்வளோ நல்லா படிச்சிருக்கோம், அதுவும் அந்த பேப்பரில் தானே அந்த செய்தியும் இருக்கு. ஏன் உன் கண்ணில் நல்ல செய்தி பட மாட்டேங்குது, கெட்ட செய்தியாக ஏன் படுது? நம்ம பார்வை எல்லாமே நடக்குது உலகத்தில், நல்லதும் நடக்குது கெட்டதும் நடக்குது. நாம் என்ன செய்கிறோம்? நல்லதை எடுத்துக்கிட்டு அதை எப்படி மேலே நம்ம எப்படி முன்னேற்றி கொள்ளலாம் அப்படின்ட்டு நாம் போகணும். இந்த பிள்ளைகள்லாம் நிறைய பேர் வந்திருக்கீங்க, ஒன்றே ஒன்று தான், ஒரே ஒரு விஷயந்தான், மகாபாரதத்தில் ஒரே ஒரு இடம், அருமையான இடம், எல்லாருக்கும் வில்வித்தை சொல்லி கொடுத்துட்டார் துரோணாச்சாரியார், எல்லாரும் படிச்சுட்டான். ஒரு நாள் டெஸ்ட் வைக்கிறார் எல்லாருக்கும், இங்கே வாங்கப்பா எல்லோரும் வில்லு எடுத்துக்கோங்க, அம்பை வச்சுங்க, ரெடியாக வச்சுக்கிட்டீங்களா? வச்சுக்கிட்டேன். இங்கே வந்து நில்லுங்க, அதோ பாருங்கன்னு அந்த மரத்தில் ஒரு பருந்து பொம்மை வச்சுருக்கார், அந்த பருந்தினுடைய கண்ணை காமிச்சார், இந்த கண்ணுக்கு உங்கள் அம்பை விடணும், அம்பெல்லாம் குறி வச்சுக்கோங்க அப்படின்னா. எல்லோரும் குறி வச்சுக்கிட்டான், ஒருத்தனையாக கூப்பிட்டார், இங்கே வா துரோணா, துரியோதனா வா, குறி வச்சுட்டியா? வச்சுட்டேன்.
இது என்ன அப்படின்னு மரத்தை பார்த்து காமிச்சார். மரம்னா இலைய காமிச்சு கேட்டார், இலைன்னா. பூவை காமிச்சு கேட்டார், பூன்னா. காயை காமிச்சு கேட்டார், காயின்னா. ஓரமாக நில்லுன்ட்டார். பத்தியா, நான் எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டேன், நான் தான் முதல்னு நினச்சிக்கிட்டு போய் நிற்கிறான். அதுமாரி எல்லாரையும் கூப்பிட்றார், 100 பேரையும் கூப்பிட்றார், எல்லாரையும் கூப்பிட்றார், காமிக்கிறார். குறி வச்சுட்டியான்னு கேட்குறாரு. வச்சுட்டேன்னா, இது என்னன்னா மரம்னா, இலைய காமிச்சு என்னன்னா எல்லாம் சொன்னான். கடைசியில் அர்ஜுனன் வந்தான். அர்ஜுனா, குறி வச்சுட்டியா? என்ன குறி வச்சுருக்கேன்னா, பருந்தின் கண்ணுக்கு குறி வைத்திருக்கிறேன். சரி, இது என்ன மரத்தை காமிச்சு கேட்டார், தெரியலீங்களேன்னா. இலைய காமிச்சு என்ன தெரியலையே, பூவை காமிச்சு என்ன தெரியல, அப்போ உனக்கு என்ன தாண்டா தெரியுதுன்னார். பருந்தின் கண் தெரிகிறது, பானத்தின் நுனி தெரிகிறது, அது தவிர வேறு எதுவும் தெரியவில்லைன்னா. குறின்னு வச்சதுக்கு பிறகு அதிலேயே தான் கவனம் இருக்க வேண்டுமே தவிர மற்றது நம் கண்ணுக்கு தெரியக்கூடாது. இதுதான் அந்த கதையினுடைய கருத்து. பிள்ளைகளாக படிக்கிற நீங்கள்லாம் இருக்கீங்க, என்ன உங்களோட லட்சியம், என்னமா ஆகணும், இப்படி படிக்கணும், இப்படி முன்னேறணும், இப்படி வரணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டா அதுலேயே கவனமாக இருந்தால் கவனச்சிதறல் ஏற்படாது, வேறு மற்றதை பார்க்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்காது. அப்படியெல்லாம் போகிற போதுதான் உயர்ந்த இடத்திற்கு நாம் பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்க்க முடியும். பிள்ளைகளும் அப்படி வருவார்கள், எல்லாமே சரி. நல்லா நினைவு இருக்கும், பெரியவங்களுக்கு உள்ளங்கையை நீட்டுவாங்க, குழந்தையாக இருக்கும்போது முழங்கையை வைப்பாங்க, பப்பு கடை பப்பு கடை பப்பு கடைன்னு ஒரு விளையாட்டை ஆரம்பிப்பாங்க. இது ரசம் பூவா, இது பப்புவா, இது சாம்பார் பூவா, இது மோர்பூவா, எல்லாத்தையும் கலந்து அம்மாவுக்கு வருவாய், அப்பாவுக்கு வருவாய், தாத்தாவுக்கு வருவாய், பாட்டிக்கு வருவாய், பெரியப்பாவுக்கு வருவாய், சித்தப்பாவுக்கு வருவாய், அத்தைக்கு வருவாய், மாமாவுக்கு வருவாய், அண்ணனுக்கு வருவாய், தம்பிக்கு வருவாய், எதிர்விட்டங்களுக்கு வருவாய், பக்கத்துட்டு தாத்தாவுக்கு வருவாயின்னு பகிர்ந்து கொடுக்கிற பண்பாட்டையும் அந்த குழந்தைக்கு அந்த விளையாட்டிலேயே சொல்லி கொடுப்பா. பண்பாட்டோடு சொல்லி கொடுத்து அந்த குழந்தைக்கு நண்டூறுது நரி ஊறுதுன்னு ஒரு பாட்டை சொல்லி கிச்சு கிச்சு மூட்டி கலகலன்னு அந்த குழந்தையை சிரிக்க வைக்கிறாளே தாய், ஏன் தெரியுமா? அடுத்தவர்களுக்கு கொடுக்கிற போது சிரித்து கொண்டே கொடுக்க வேண்டும் என்ற குணத்தை சொல்லி கொடுத்தவள் அவள். இது இன்னைக்கு காணாமல் போச்சு, எல்லா வீட்லேயும் காணாமல் போச்சு. குழந்தைக்கு பசிக்குதா, கிண்ணத்தில் பால் சோறு போட்டு செல்ல கையில் கொடுத்துரு. அது கார்ட்டூனை பார்த்துக்கினே அள்ளி அள்ளி போடுது, அதுக்கு பால் சோறுன்னு தெரியல, மோர் சோறுன்னு தெரியல. அந்த குழந்தைய வளர்ந்த பெரிய ஆளான பிற்பாடு கிச்சனில் இருந்து அந்த அம்மா தட்டில் சாம்பார் ஊற்றி பொரியலில் வச்சு தட்டில் கையில் கொடுக்குது, அது கொண்டாந்து டிவி ஆன் பண்ணிவிட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்றான். அந்த அம்மா அங்கேருந்து கற்றுக் கொடுத்து குரல் கொடுக்குது, யோ டிவிக்கு முன்னாடி உட்காந்து சாப்பிடாத, டேஸ்ட்டு தெரியாது. அவன் சொல்கிறான், அது டேஸ்ட்டாக இருந்தால் நான் ஏண்டி டிவி முன்னாடி உட்காடுறேன்றான். எவ்வளோ சிக்கல் இருக்குங்க. வாழ்க்கை பாடம் லேசான விஷயம் இல்லைங்க. என் அன்னையிடம் கற்றது அன்பு, என் அப்பாவிடம் கற்றது உழைப்புன்னார் மேதக் அப்துல் கலாம். அக்னி சிறைகளை போய் படித்து பாருங்கள். உலக விஞ்ஞானி எதையாக நம்ம படிச்சிருக்கிறோம். மேதக் அப்துல் கலாம் அவரிடத்திலே ஒரு நிருபர் கேட்கிறார், விண்ணலாவ நான் வந்து நாசா விஞ்ஞான ஆய்வுக்கூடத்துக்கு போனேன், 2015 செப்டம்பர் 7ஆம் தேதி அங்கே நாசாவுக்குள்ளே நான் 2 நாள் இருந்தேன். அந்த 2 நாள் நான் இருந்தபோது நான் கற்ற பாடம் என்ன தெரியுமா? சாதாரணமான விஷயம் அல்ல. மேதக் அப்துல் கலாமை என்னுடைய இதய சிம்மாசனத்தில் ஏற்றி வைத்து இனி அவர்தான் என்று ஒரு முடிவுக்கு வந்த காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு கூட நான் சொல்கிறேன், ஊட்டியில் இந்த மேடையில் என்ன நடக்குதுன்றதை அடுத்த செகண்டே அறிவிக்கக்கூடிய சேட்டலைட், அத்தனை தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கக்கூடிய இடம்தான் நாசா விஞ்ஞான கூடம் என்றால், மேதக் அப்துல் கலாம் அவர்கள் பொக்ரான் அணுகுண்டு சோதனை நிகழ்த்திய போது அப்பயே கண்டுபிடிக்க முடியல நாசாவால், 45 மணித்துளிகளுக்கு பிறகுதான் அதனாலேயே கண்டுபிடிக்கப்பட்டது என்றால், அதனால்தான் வல்லரசாகும் இந்தியா என்று மறுநாளே அமெரிக்கா வாய் திறந்து சொன்னான். எவ்வளோ பெரிய விஞ்ஞானியா அவர், எவ்வளோ பெரிய. அப்போ யார் பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க தெரியுமா? மாண்புமிகு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் போய் சொல்கிறார், பொக்ரான் அணுகுண்டு சோதனை நிகழ்த்தலாம்னு பார்க்குறோம். அணுகுண்டு சோதனை நிகழ்த்துறது ரகசியமாக இருக்கணும் இல்லை, இது உலகத்துக்கு தெரிஞ்சிட்டா எப்படி ஆகும்? ரகசியம் போயிட்டான், ரகசியம் போவே போவாது, இதில் உறுதியாக சொல்கிறேன்னாரு கலாம்.
எதை வச்சு சொல்கிறேன்னார் வாஜ்பாய், உங்களுக்கும் கல்யாணம் ஆகலை எனக்கும் கல்யாணம் ஆகலை, ரகசியம் வெளியிலே போவாதுன்ட்டார். சார் உலக அதிசயம் சார், 45 மணிக்கு 3/4 மணி நேரத்துக்கு பிறகு தான் சார் நாசாவுக்கே தெரிஞ்சுது, மிரண்டு போனான் அவன். அதை விட பெரிய நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, மறுநாளே பேரம் பேசினான் மேதக் அப்துல் கலாமே, அமெரிக்காவுக்கு வந்துடு, 1,000,000 கோடியில் உன் குடும்பத்துக்கே செட்டில் பண்ணிடுறேன், வந்துடுறியாண்ணா, என் உடலும் உயிரும் இந்திய மண்ணுக்கே சொந்தம்னு மறுத்தார். இந்த பண்பாட்டை படிக்கணியா, 4, 4, 8, 8, 3 போனால் 1, 7, 8, 7, 3 போனால் 4, அப்படி அதெல்லாம் படிப்பு, அதெல்லாம் ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கிறதுக்கு தான், அவ்வளோதான், புரிஞ்சுக்கிற படிப்பு அது அல்ல. அதுக்காக நான் சொல்கிறேன், நிறைய புத்தகங்களை பாருங்கங்க. ஏன் அரசியல் நம்ம நிறையா பேசுகிறோம் சார், அந்த அரசியல் சரி, இந்த அரசியல் எல்லாம் சரியாக தான் இருக்குயா, நம்ம பார்க்குற பார்வை இருக்கணும், படிப்பு. நீங்கள் அதில் நிறைய பேர் எத்தனை பேர் என்ன கொடுத்துருக்குறாங்க தெரியுமா, நிறைய நிகழ்வுகள் நான் சொல்லுவேன், அதெல்லாம் நீங்கள் படிக்கணுன்றேன். ஐயா கொடுத்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி, கற்றது கடுகளவுன்ற மாதிரி, கல்லாதது மலையளவுன்ற மாதிரி, இந்த மண்ணிலே தமிழ்நாட்டு மண்ணுக்கு ஒரு பெரிய பெருமை என்ன தெரியுமா ஐயா, தாம் படிக்காட்டாலும் இன்னைக்கு என் நாட்டு பிள்ளைங்க படிக்கணும்னு ஒரு மகான் வாழ்ந்த மண்ணியா அந்த மண்ணு. ஐயா நாம் நடத்தியிருக்கிற அத்தனை எத்தனையோ அணைகளை கட்டியிருக்கிறோம், எத்தனையோ இதெல்லாம் திறந்திருக்கிறோம், எத்தனையோ சாலைகளை அமைச்சிருக்கிறோம், எவ்வளவோ பெருமைகள் பண்ணியிருக்கிறோம், ஆறுகள் நீர்ப்பாசன வசதிகள்லாம், ஏரி குணங்களெல்லாம் பண்ணியிருக்கிறோமே, இதெல்லாம் ஒரு திரைப்படமாக எடுத்து இப்போ வெளியிட்டோம்னா இன்னும் நமக்கு அடுத்த தேர்தலில் ஜெயிக்கலாம், 2 லட்சம் ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தருங்க, நிருபர் நெருங்கிய ஒரு நண்பர் சொல்கிறார், அட போயா அந்த 2 லட்சம் ரூபாய் இருந்தால் 4 பள்ளிக்கூடம் கட்டுவேன்னார். அவர் தான் ஐயா பெருந்தலைவர் காமராஜர், அவர்கிட்டருந்து நிறைய படிக்கணும், பேரறிஞர் அண்ணாவிடத்திலேருந்து நிறைய படிக்கணும், தந்தை பெரியாரிடத்திலேருந்து நிறைய சார் படிக்க வேண்டியது நிறைய இருக்குய்யா, நிறைய இருக்கு. அதனால தான் புத்தகங்கள் என்பது சாதாரணமானதல்ல, புத்தகத்தை அப்படி நீங்கள் விரிங்க விரிச்சாலே ஒரு சிறகு, பறவையின் சிறகு விரிந்தது போல் இருக்கும், மனதமாகிய பறவையை சிறகு விரிக்க பறக்க வைக்கக்கூடிய வல்லமை ஒவ்வொரு புத்தகத்துக்கும் இருக்கிறது. ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், தேடினாலும் கிடைக்காத செய்தி அது, பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கிறார், அப்போ என்ன பண்ணிட்டாங்க, இப்போல்லாம் இந்த டிவி கிடையாது, அப்போது ரேடியோ தான், 6 மணிக்கு செய்தி வரும், 6 மணிக்கு செய்தி ஆன் பண்ணிட்டாங்க, எங்கள் எம்எல்ஏ ஹாஸ்டலில் மாண்புமே மூக்கையா தேவர் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர், அவருக்கு ஒரு பியூனு, அவன் பேர் மண்ணாங்கட்டி, மண்ணாங்கட்டின்னு அவன் பேர், அவர் பியூனு. 6 மணிக்கு ரெண்டு பேரும் செய்தி கேட்குறாங்க, நல்லா கவனிங்க, அந்த செய்தியில் என்ன வருது, கவர்மெண்ட்டு வேலைக்கு வர்றவங்கெல்லாம் 1வதுலேருந்து குறைஞ்சபட்சம் 5வது வரைக்குமாவது படிச்சிருக்கணும், ஜிஓ வந்துடுத்துன்னு. இதை கேட்ட உடனே மண்ணாங்கட்டி அப்படியே கண்ணீர் விட்டு கரையிறான், கரைஞ்சி முக்கிய தேவர்கிட்ட போய் பிராது பண்ணுறான், ஐயா என் பொழப்பு போச்சு, எனக்கு 6 பசங்க ஐயா, நான் எப்படி குடும்பம் பண்ணுவேன், இப்படி ஒரு ஜீவோ வந்துருத்தேன், நான் என்ன பண்ணுவேன். அப்போது 6 மணி சாயந்தரம் இல்லையா, செக்ரட்டரியேட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லோரும் போயிட்டுருப்பாங்க, முக்கியத்தேவர் இவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல, சரி இவனுக்கு 6 தலை ஏதாவது பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு ஃபோனு டெலிஃபோனை எடுத்தார், டயல் பண்ணார் செக்ரட்டரியேட்டுக்கு, தலைமைச் செயலகத்துக்கு அப்படி டயல் பண்ணி ஃபோனை எடுத்து ரிங் ஆச்சு, ரிங் ஆன உடனே அதை இவங்கிட்ட கொடுத்து சொன்னார், மண்ணாங்கட்டிக்கிட்ட கொடுத்து, படிக்காதவரே முதலமைச்சராக இருக்கிற போது படிக்காத நான் ஏன் பியூனாக இருக்கக்கூடாது அப்படின்னு கேளுறான்ட்டார். நம்ம மண்ணாங்கட்டி என்ன பண்ணார், அந்த ஃபோனை கையில் வாங்கி படப்படன்னு பேசிட்டான், படிக்காத ஒருத்தரே முதலமைச்சராக இருக்கிற போது படிக்காத நான் ஏன் மண்ணாங்கட்டி பியூனாக இருக்கக்கூடாது அப்படி முக்கியத்தேவர் கேட்க சொன்னாருன்ட்டான், போன வச்சிட்டான்.
இப்போ மூகைய தேவர் ஆடி போச்சு. அட செண்டாள பாவி, நான் அதை மட்டும்தானே கேட்க சொன்னேன். இவன் என்னையும் சேர்த்து இல்லை போட்டு கொடுத்துட்டான். அது யார் எடுத்தானோ, யாரும் இல்லை அங்கே யாருமே எடுக்காதனால் யாரோ எடுப்பாங்கன்னு பார்த்தாங்க. அவர் என்ன நினச்சா தெரியுமா, மண்ணாங்கட்டி மாதிரி அங்கே ஒரு பியூன் தான் கடைசி வரைக்கும் இருப்பான், அவன் தான் அட்டன் பண்ணுவான்னு அவர் நினச்சார். 15 நிமிஷத்தில் இந்த ரெண்டு பேரையும் வர சொல்லி ஆள் வருது. உங்கள் ரெண்டு பேரையும் வர சொன்னாங்க. எங்கேயா வர சொன்னாங்க? பெருந்தலைவர் தான் வர சொன்னாருன்றாங்க. பக்கு பக்குன்னு ரெண்டு பேருக்கும் போகிறாங்க உள்ளே. யார் அந்த ஃபோனை அட்டன் பண்ணதே? பெருந்தலைவர் தான். எல்லாரும் போயிட்டாங்க, அவர் போகலை. எல்லா ஃபைலையும் பார்த்து கையெழுத்து போட்டு உட்காந்துங்கிறாரு. ஃபோன் அடிக்கவே எடுத்தார். எடுத்த உடனே நம்ம மேதக மண்ணாங்கட்டி அப்படி பேசிக்கிட்டார். இந்த செய்தி நேரடியாக போனதுனால என்ன பண்ணார், என்ன அவங்க முதலமைச்சருங்க, ரெண்டு பேரும் உள்ளே போகிறாங்கங்க. பெருந்தலைவர் என்ன சொன்னார் தெரியுமா, மண்ணாங்கட்டி என்னை மன்னிச்சிருப்பா, என்னை மன்னிச்சிருப்பா, நீ இப்படி பாதிப்பேன்னு நான் எனக்கு தெரியாதுப்பா, உன்ன மாதிரி எத்தனை பேர் இருப்பான், நாளைக்கே நான் அந்த ஜீவோவை மாற்றிடுறேன், இனிமேல் வருகிறவர்கள் 1வதுலேருந்து 5வது வகுப்பு வரையில் படித்திருக்க வேண்டும்னு ஜீவோவை மாற்றிடுறேன். இந்த அனுபவ பாடத்தை படிக்கணும். புத்தகத்தில் நம்ம படிக்கிறது இதெல்லாம் எங்கே இருக்க போகுது? ஒருவருடைய அனுபவம். பிறப்பெனப்படுவது யாதென கேட்டேன் பிறந்து பார் என்று இறைவன் சொன்னான். இறப்பெனப்படுவது யாதனை கேட்டேன் இறந்து பார் என்று இறைவன் சொன்னான். மனையாள் சுகம் யாதனை கேட்டேன் மணந்து பார் என்று இறைவன் சொன்னான். நட்பெனப்படுவது யாதனை கேட்டேன் பழகிப்பார் என்று இறைவன் சொன்னான். அனைத்தும் நான் அனுபவித்துத்தான் அறிய வேண்டுமென்றால் ஆண்டவனே நீ எதற்கு என்றேன். ஆண்டவன் சற்று அருகே வந்த அந்த அனுபவம் என்பதே நான் தான் என்றான். ஒவ்வொருத்தருடைய அனுபவம் ஆண்டவனுடைய அனுபவம். எப்படி பேசணும், எப்படி எழுதணும், யாருக்காவது தெரியுதா சார்? என்னமோ எதுவும் மனப்பாடம் பண்ணிவிட்டுமா? நான் கேட்குறேன் இன்றைக்கி இந்த மேடையில் பகிரங்கமாக கேட்குறேன். சார் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்தால் செகண்டு வந்தால் அதில் ஒன்றும் பெருமை கிடையாது சார். நீங்கள் கடந்த ஒரு 20 ஆண்டுகளை 25 ஆண்டுகளை சர்வே பண்ணி பாருங்கள். மாநிலத்தில் முதல் மதிப்பெண் ஏற்றவெல்லாம் எங்கே இருக்கிறான், எங்கே இருக்கிறான்? தேடினாலும் கிடைக்காத இடத்துல இருக்கிறான். 50 மார்க் 60 மார்க் வாங்குறதும் பிரகாசமாக இருக்கிறான் ஐயா. மார்க் வாங்கிறதுனாலே ஒருத்தனுடைய மதிப்பு ஏறிடுதுன்னு நினைக்காதீங்க. நான் பிறந்த அதே ஊரில் தான் பிறந்தவர், ரயில்வே போர்டு ஸ்கூலில் தான் படித்தவர், விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற ரயில்வே போர்டு ஸ்கூலில் படித்து பல்வேறு துறைகளிலே கால் பதிவு செய்து இன்றைக்கு சந்திர மண்டலத்திலேயே லேண்டரை நிற்க வைத்த பெருமை வீரமுத்துவேல் என்ற மாபெரும் மனிதனுக்குத்தானே அது சாத்தியமாகி இருக்கிறது. அவர் என்ன மாநிலத்தில் முதல் மார்க் வாங்கினவரா சார்? புத்தகத்தில் இருக்கிறத மனப்பாடம் பண்ணி வாந்தி எடுக்கிறத விட அவன் புத்தியில் என்னாகுதுன்னு பார்க்கணும். ஏன் உள்ள என்ன இருக்குதுன்றதான் தெரிஞ்சுக்கணுமே தவிர அவனுக்குள்ள இதெல்லாம் திணிக்கக்கூடாது. ஊட்டுவது வேறு திணிப்பது வேறு. நம்ம திணிக்கிறோம் பிள்ளைகளை, அவனுடைய ஒரிஜினாலிட்டியே மறைஞ்சு போகுது. விடுங்க அப்படியே அவன் இயல்புக்கு விடுங்களேன், அருமையாக வருவான். சாதனை படைப்பாங்க, வரலாறு படைப்பான். நாம தான் நினைக்கிறேன் நீ இதுவாகணும் 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 இதுவாகணும். அதனால்தான் பல பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டில் பாவம் பிள்ளைகள் படுதோல்வி அடைஞ்சிட்டாலும் தோல்வி அடைஞ்சதுனால நான் அடுத்த வதவை இல்லையா உங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லி வைக்கிறேன். கிடைக்க விரும்பியது கிடைக்கவில்லை என்றால் கிடைத்ததை விரும்பிக்கொள் என்ற பக்குவத்தை பிள்ளைகளுக்கு உருவாக்குங்கள். இதெல்லாம் பாடபுஸ்தகத்தில் எழுதி வைக்க மாட்டான். அப்படி கற்றுக் கொடுங்க, மனப்பக்குவத்தை உருவாக்குங்க. இந்த துறையில்னா அந்த துறை ஐயா கூட தான் வெட்டினரி டாக்டர்னு படித்தாருன்னு கேள்விப்பட்டேன். வெட்டினரி டாக்டராக படித்து இன்றைக்கி வந்து பெரிய அதிகாரியாக ஜிஎம்ஓவாக அந்த ஆவின் பாலகத்துக்கு வந்திருக்கிறாருன்னா, அதுக்குரிய பரீட்சையை தேர்வை எழுதி வந்திருக்கிறாருன்னா, அவருக்குள்ளே எத்தனை திறமைகள் இருக்கிறது என்பதனுடைய வெளிப்பாடு தானே அது. கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர், அவர் மருத்துவர், எம்பிபிஎஸ் முடித்தவர், ஆனால் அவர் ஐஏஎஸ் எழுதி மறுபடியும் கலெக்டராக வந்தார். சார் எல்லாருக்கும் திறமை உள்ளுக்குள்ளே எவ்வளோ இருக்குது தெரியுமா?
அதனால தான் சொல்கிறேன், அதை ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், சமயோசித ஞானம். 1972 நான் சேபர் முதல்ல முதல் முதலாக பணிக்கு சேர்ந்த காலத்தில் ஒன்லி பாய்ஸ் ஹை ஸ்கூல் அது. அப்போ நான் என்னுடைய எனக்கு வந்து பாரதியாருடைய பாஞ்சாலி சபதத்தில் எனக்கு முழு விருப்பம். இப்போ எப்போ ராமாயணத்தில் ஒரு 4000 பாட்டு தெரியும் எனக்கு, மகாபாரதத்தில் 4000 பாட்டு தெரியும், சங்க இலக்கியத்தில் ஒரு 400-500 பாட்டு தெரியும். அதெல்லாம் வேறு, அந்த காலம் அப்படி வெறி கொண்டு படித்த காலம். அப்போ அந்த பாரதியாருடைய பாஞ்சாலி சபத்தில் நாடகம் போடுறேன் சார், நான் ஒரு 20 நிமிடம் எனக்கு அலாட் பண்ணாங்க ஆண்டு விழாவில். எல்லாமே பசங்க, 7ஆம் கிளாஸ்லேருந்து ஒரு பையன், 8ஆம் கிளாஸ்லேருந்து ஒரு பையன், 6ஆம் கிளாஸ்லேருந்து ஒரு பையன், 3 பேரை செலக்ட் பண்ணேன். 6வது கிளாஸில் இருக்கிறவங்க பொடி மாசு, கொஞ்சம் பொடியாக இருக்கும் அது. அதுக்கு தான் கிருஷ்ணன், கண்ணா கண்ணன் மாதிரி நீ வரணுண்டான்னு. ஓகே சார் அப்படின்னா, இந்த 7th படிக்கிறான் பாருங்கள், அவன் கொஞ்சம் அப்படியே நளினமாக இருப்பான், நீ தான்டா பாஞ்சாலி வேஷம் உனக்குன்னு. இந்த 8வது படிக்கிறவன் கொஞ்சம் முரடாக இருப்பான், நீ தான்டா பாஞ்சாலிக்கு துயில் உரியற மாதிரி வரணும், துச்சாதனன்னு. எல்லாருக்கும் 3 பேருக்கும் செலக்ட் பண்ணி 3 பேருக்கும் வசனம் டைலாக் எல்லாம் எழுதி கொடுத்தாச்சு. இந்த துஷாத நான் நடிக்கணும்னு மட்டும் சொன்னேன், தேய் அவன் கட்டிங்கிறது ஒரே புடவை, நீ உருவி உருவிப்படாத, ஒரு ஒரு மாதிரி பாவனை பண்ணு. ஓகே சார். இந்த கண்ணனை வந்து இல்லை, இந்த பர்றா இந்த மாதிரி ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க ஸ்க்ரீனில், அப்போ நாடகம் ஆரம்பிக்கும் போது உன்னை ஏற்ற முடியாது, அதுக்கு முன்னாடியே ஒரு பலகை போட்டு உன்னை உட்கார வச்சிடறோம், ஒரு 10 புடவை அவன் கையில் கொடுத்துருவேன், பாஞ்சாலி இங்கே வசனம் பேசுவோம், ஒவ்வொரு புடவையாக விடு அப்படின்னும். ஓகே சார்ன்ட்டான். ஆமாண்ணா 5.5 மணிக்கெலாம் ஏற்றி உட்கார வச்சு, பாவம் பிள்ளை பசியாக இருக்குமான்னு ஒரு பிஸ்கட் பாக்கிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி மேலே வச்சிட்டோம், 10 புடவையும் வச்சாச்சு. 7 மணிக்கு என் நாடகம் வருது, பாஞ்சாலியாக நடிக்கிறவன் வந்து நிற்கிறான். அப்போ ஒருத்தன் என் காதாண்டவன் சொல்கிறான், பாஞ்சாலியாக நடிக்கிறவனுக்கும் துச்சாதனா நடிக்கிறவனுக்கும் 5 மணிலேருந்து தகராறுன்னான். இன்றைக்கி நாடகம் ஏதோ தகராறுல தான் ஆக போகுதுன்னு மனசுக்குள்ள, அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. சரி நடக்கிறத நடக்கட்டும், ஆண்டவன் பார்த்துக்கான்னு சொல்லிட்டு உக்காந்துட்டேன். பாஞ்சாலியாக நடிக்கிறவன் வந்து நிற்கிறான், இந்த துச்சாதனை வந்தான், ஆடி விலைப்பட்ட தாதி நீ உன்னை ஆழ்பவன் அண்ணன் சுயோதனன் சர்சன் உரி போட்டான். ஏன்னா அவனுக்கு பிரச்சனை தகராறு இல்லை, அந்த வெறுப்பை தீர்த்துக்கினான், உரி போட்டான். இந்த பாஞ்சாலி நடிக்கிற பையன் பேண்ட் ஷர்ட்டோட நிற்குது, ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்து ஒரு மாதிரியாக சிரிக்கிறாங்க. இந்த பையன் ஆபத் பாண்டவா நாதரட்சகான்னு அப்படி பார்க்குறான் நிமிந்து. அந்த பையன் என்ன பண்ணிட்டான், நேரம் ஆவாம பிஸ்கட்டு தின்னு தண்ணியை குடிச்சுப்பிட்டு தூங்கிட்டுது, அந்த 10 புடவையும் தலையாணி மாதிரி வச்சு தூங்கிவிட்டான், உடவையும் வரல ஒன்றும் வரல. இந்த பையன் பாஞ்சாலியாக நடிச்சான் பாருங்க, அவன் அடித்தான் பாருங்க ஒரு வசனம், ஆபத் பாண்டவா அநாதரட்சகா கோவிந்தா மாதவா யாதவா கேசவா மதுசூதனா முரளிதரா, இந்த பாவி துச்சாதனிடத்திலிருந்து எனக்கு ஆடை கொடுத்து காப்பாற்றி என்று உன்னை நான் வேண்டினேன், என்னை ஆண் பிள்ளையாகவே மாற்றிவிட்டாயடான். ஐயா இது நான் எழுதாத வசனையா சார். அந்த அந்த வருஷம் நாடக ஆண்டு விழாவில் எந்தது தான் சூப்பரன்ட்டான் எல்லாம் சார். அவனை எப்படி ஆளாக்குச்சு பார்த்தீங்களா, எப்படி அவனை உயர்த்தது பார்த்தீங்களா. நான் எதுவாக மாற வேண்டும் என்று சதா நினைக்கிறேனோ நான் அதுவாகவே மாறுவேன். இதுதான் உபனிஷதம் சொல்லக்கூடிய உண்மையான செய்தி. நிறைய செய்திகளை உள்வாங்கணும் சார், ஒரே சப்ஜெக்டு அது இது எப்போ பார்த்தாலும் மேத்ஸ் அவனுக்கு அலர்ஜி ஆகி போகுது. கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் படிக்க சொல்லணும், கதை சொல்லணும். அந்த காலத்தில் கதை சொல்லியே நம்மளை மடமாத்தம் பண்ணான், இன்றைக்கி யார் கதை சொல்கிறான். ஆனால் பையன் பேரம் சொல்கிறான் கதை தாத்தாவுக்கு, எல்கேஜி யூகேஜி அவன் என்னமா பேசுகிறான், அதையாவது நம்ம ரசிக்கிறோமா. ஒரு பையன் இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்குது, அவங்க அப்பங்கிட்ட போய் கேட்குது, டேடி இன்றைக்கி ஒரு ஸ்மால் பேரண்ட் மீட்டிங். அவர் கேட்குறாரு, அது என்னடா ஸ்மால் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் கேள்விப்பட்டுக்கிறான், அது என்ன ஸ்மால், அட உனக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா, அப்பப்போ உன் அம்மா சொல்கிறது சரியாகுது. ஸ்மால் பேரண்ட் மீட்டிங்லாம் என்ன நினைக்கிற, நீ நான் எங்கள் மிஸ் மூணே பேர் தான், இது எதோ தப்புன்ட்டு வந்துக்குது, உங்கள் அப்பாவை கூட்டணுன்னு நினைக்கிறாங்க. ஆமாம் உன்னை கூட்டின்னு வர சொன்னாங்கன்னாக்கா என்கொயரி பண்ணி உதைப்பாருன்னு தெரிஞ்சு
அதை ஸ்மால் பேரண்ட் மீட்டிங்னு டெவலப் பண்ணாமல் பார்த்தீங்களா சார், அவனுடைய அறிவு திறமையை பாராட்டுங்க சார். புத்திசாலித்தனம் வேறு, திறமை வேறையா? திறமை வேறு, 100க்கு 100 வாங்கின்னு வரான் பாரு, அது திறமை. அப்பா நான் 100க்கு 100 வாங்கிட்டான், நீ என்னப்பா நினைப்ப? ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் வந்துடண்டா, அப்படிலாம் உனக்கு வரக்கூடாது இருந்தாமா 30 வாங்கிறேன். அவன் சூழ்நிலை தனக்கு பாதகமாக இருந்தாலும் அதை சாதகமாக்கி கொள்கிறான் பார்த்தீங்களா. இந்த திறமைதான் என் வாழ்க்கைக்கு வேணும், இது வேணும். அதையும் படிங்க, அதையும் அதை நீங்கள் அதை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு கொடுங்க. பாவம் சார் பிள்ளைங்க, ஏதாவது ஒரு இடத்துல யார் பெற்ற பிள்ளையாக இருந்தால் என்ன சார் பாதிக்கப்படுறது, ஒரு தமிழ்நாட்டு பிள்ளைன்னு மனசு கவலைப்படணும் சார், மனமிட்டு அடணும் சார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு அருட்பிரகாசர் வள்ளலார் பிறந்த மண்ணியா அந்த மண். நம்ம இந்த நீட்டு எழுதுகிற பசங்க பாவம்யா, அவனை முடியலன்னா விட்டுடுன்றேன், அவனை ஏன் தொந்தரவு பண்ணுறேன்ற நான். எல்லா எந்த தொழிலில் பிரச்சனை இல்லை, அதனால தான் சொல்கிறேன். பெற்றோர்களுடைய பெரிய ஒரு பேராசை சில நேரங்களில் பிள்ளைகளை பிரச்சனைகளுக்கு உரியதாக்கிடுது. வரமிருந்து பெற்ற பிள்ளை அதுவே சாபமாகி விடுகிறது. நாமே இது பண்ணிடுறேன் சார், அவனால் வரலன்னா விடுறு, நீ மருத்துவர் அவனை விடுபடுறா, இந்த மருந்துடுற மருத்துவர் ஆனால் தானே விடு, தேவையில்லை. ஆனால் ஒரு மருத்துவர் இந்த நாட்டில் என்ன சேவை செய்வாரோ அதை வேறு விதத்தில் செய், அப்படி சொல்லலாம்ல. அவன் வாழ பிறந்தவன் சார், வாழ பிறந்தவன். அதுக்கு தான் இந்த நாட்டில் சொல்லியிருக்காங்க, உறவுகளும் வேணும், உறவை தாண்டிய நட்பு வேண்டும்னு சொல்லி கொடுத்தான். நட்பு இல்லாமல் வாழ முடியாது, நமக்கு ஆறுதல் சொல்கிறவனே நண்பன் தான், இதெல்லாம் படிக்க முடியாது. சொல்கிறத கற்றிலனாயினும் கேட்க என்னார் திருவள்ளுவர், என்ன அருமையான ஞானி அவர். அடுத்த மாதம் திருவள்ளுவர் சிலை திறக்கிறாங்க பாரிஸில், நான் தான் அதை 1 மணி நேரம் சொற்பொழிவு பண்ணுறதுக்கு நான் தான் சீஃப் கெஸ்ட் பேச்சாளராக போகிறேன். முதலாக பாரிஸில் முதலாக வெங்கல சிலை திறக்கிறாங்க, பாண்டிச்சேரி சிஎம் தான் திறக்கிறார். எதுக்கு சொல்கிறேன்னா, கட்டிலனாயினும் கேட்க கெஞ்சிறார் சார் நம்மளை, டேய் நீ படிக்காட்டாலும் காதால் கேளுறா. அதனால தான் அந்த திருக்குறளில் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை, ஒரே குரலில் ஒரே சொல்ல 5 தடவை பயன்படுத்துகிறார், கெஞ்சிறார் நம்மளை. கட்டிலனாயினும் கேட்க அகுது ஒருவருக்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை, படிக்கட்டாலும் பரவாயில்லரா, மற்றவங்க சொல்கிறத காதாலே அது கேளு, அது காதால் கேளு. அதனால்தான் உங்களுக்கு யாராவது சொல்லியிருந்தாலும் நான் நினைவுபடுத்துகிறேன், நான் சில ஆண்டுகளுக்கு முன்பு எழுதின புத்தகத்தில் அதை நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஊசிக்கு கூட அந்த ஓட்டைன்னு சொல்கிறதில்லை, நம்ம துவாரம்னு சொல்கிறதில்லை. ஊசி ஒரு முனை கூர்மையாக இருக்குது, இன்னொரு பக்கம் ஓட்டை இருக்குது, அது ஓட்டைன்னு சொல்கிறதில்லை. பெரியவங்க காதுன்னு சொல்கிறோம் இல்லையா, காதில் என்ன நுழையுது, ஊசியின் காதில் என்ன நுழையுது, நூல். நூல் என்றால் புத்தகம்னு ஒரு அர்த்தம் இல்லையா. என்ன அருமையாக வச்சுருக்காயா தமிழன் பேர். அந்த ஊசியின் ஓட்டைன்னு சொல்லலை சார், துவாரம்னு சொல்லலை சார், அதை காது என்ன சார், அதுக்கு சாட்சி என்ன தெரியுமா, காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கன்னு பட்டினத்து சுவாமிகள் பாடினார். காது இல்லாத ஊசி கூட கடைசி வரைக்கும் வராதரா, உன் வாழ்க்கை அதுதான் அப்படின்னு நிலையாமையை பற்றி சொல்ல வந்த பட்டினத்து சுவாமிகள் பாடின பாட்டு அது. அதுலேருந்து என்ன தெரியுது, ஊசிக்கு ஒரு காதுடா மனிதா, உனக்கு 2 காது கடவுள் கொடுத்துருக்காண்டா. அந்த ஒரு காதில் நுழைஞ்ச நூலே கிழிஞ்ச ஆடையை தச்சு மனுஷனுடைய மானத்தை காப்பாத்துதுரா, உன் 2 காதில் நுழையிற நூல்கள் இந்த சமுதாயத்தையே மாற்றுறதுக்கு தயாராக இருக்கணும்டான்னு சொன்னாங்க. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதான் என் நூல்கள் சாதிக்கிற சாதனை. எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது நூல்களில், புத்தகங்கள் சாதாரணமானது, எண்ணிக்கையே அடங்காது புத்தகங்களை. வாசிச்சுக்கிட்டே இருக்கலாம், வாசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அது யார், நீங்கள் தேடினால் தேடாததும் கிடைக்கும்னா ஒரு ஞானி. தேடினுங்க, நீங்கள் தேடுங்க, உன்னை தேடினீங்கன்னா தேடாதது கூட உங்களுக்கு உதயமாகும், கிடைக்கும். இந்த கருத்தை நான் எங்கேயோ தேடணும்னு நினச்சேன், இன்றைக்கி கிடைச்சிதா.
கிரஹாம்பல், அலெக்சாண்டர் கிரஹாம்பல் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அவருடைய சம்சாரம் தமார செவிடு, கத்தனா கூட கேட்காது. ஆனால் அந்த மனுஷன் நல்ல மனுஷன், இது காது கேட்கறதுக்கு ஒரு கருவி பண்ணணும்னு ஆரம்பித்தார். எவ்வளோ நல்ல மனுஷன் பாரு. நம்மளாம் விட்டுருவோம், பா ஒரு தொல்லை விட்டுது விடு, என்ன வேணாலும் திட்டலாம். ஆனால் அந்த மனுஷன் நல்ல மனுஷன், காது கேட்கறதுக்கு ஒரு கருவி பண்ணணும்னு ஆரம்பித்தார். அந்த கருவி வரல, அது டெலிஃபோனாக தான் மாறிடுச்சு அவருக்கு. அவர் கண்டுபிடிக்க முனைந்தது காது கேட்குற கருவி, கண்டுபிடிச்சது டெலிஃபோனு. தேடினால் தேடாததும் கிடைக்கும். நம்ம தேடணும் சார். ஒவ்வொரு புத்தகத்தையும் சாதாரணமாக, ஒரு நூல் என்பது ஒரு எழுத்தாளனுடைய உயிரியா. நிறைய பேர் தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், நிறைய பேர் எல்லாமே கூகுளில் போகிறான், நெட்டில் ஓப்பன் பண்ணுறான், டக்கு டக்கு டக்குன்னு. அதில் வந்து ஒரு சுவை கிடையாதியா, சுவாரஸ்யம் கிடையாதியா? ஒரு புஸ்தகத்தை எடுத்து பெரட்டி அப்படியே கோடு போட்டு அண்டர்லைன் பண்ணி அந்த வரியை ரசித்து ரசித்து நம்ம ரசனையாக்கிக்கிற தன்மை இருக்குது பற்றியா? அதில் இருக்கிற ஆனந்தம் மகிழ்ச்சி ஒரு நிஜமான குழந்தைய கையில் வச்சு கொஞ்சற மாதிரியா? அது ஒரு புத்தகத்தை கையில் வச்சு படிக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கியா. ஏன்னா நம்ம வந்து எப்போ எது நிகழும்னு யாராலும் சொல்ல முடியாது. அந்த அனுபவம் எப்படி வரும்னு நான் ஆசிரியராக இருந்தவன் சொல்கிறேன். ஏறத்தாழ 36 இயர்ஸ் அந்த பிள்ளைகளோடு நான் நெருங்கி பழகினேன். மேக்ஸிமம் என்னுடைய சீனியாரிட்டி, என்னுடைய டிகிரி, அது இதெல்லாம் நான் பார்க்குறது கிடையாது. இந்த 6, 7, 8 தாண்டனதே இல்லை. ஏன்னா அவங்ககிட்ட தான் உட்காந்துருந்தேன். உலக தலைவர்லாம் அங்கே தான் இருக்கிறான். அருமையான பசங்க, அப்படியே நெருங்கிடுவேன். எடுத்த உடனே அந்த புஸ்தகத்தை எடு, பாடனை ஒரு 10 நிமிஷம் அவனோட ஜாலியாக பேசிட்டு அவனை ஒரு மகிழ்ச்சியாக வச்சு அவனை ஈர்த்து, ஏன் தெரியுமா, என்னை பிடித்தால்தான் நான் நடத்துகிற பாடமும் பிடிக்கும். என்னை பிடிக்கலன்னா நான் என்ன தலைகீழ நின்னாலும் அவன் மண்டையில் ஏறவே ஏறாது. மகா கட்டிக்கார பசங்க. அவனை நான் ரொம்ப ரசிப்பேன் ஐயா. பிள்ளைகளை ரசிங்க, நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். அவனை வெறுக்காதீங்க, வெறுத்து பேசினீங்கன்னா எதுவுமே போய் இருக்கிறதும் போடும். ரசிங்க. போர்டில் எழுதுறேன், சென்றிடுவீர் 8 திக்கும்னு எழுதுனேன். திரும்பி பார்க்குறான், 39 பேரை காணும். அதான் வாத்தியார் தான் எழுதிட்டாரே, சென்றிடுவீர் 8 திக்கும்னு. அவன் 8 திக்கும் போட்டான். ஒரே ஒரு பையன் மட்டும் உக்காந்தான் சார், சபாஷ், வெரி குட்னு. அவன் சொன்னான், நன்றி கெட்ட பசங்க சார், சொல்லாமல் கொள்ளாமல் போட்டான். நான் சொல்லிட்டு போகலான்னு உட்காந்துங்கிறேன்ண்ணா. ரசிங்க சார். இந்த நாட்டில் தான் சார் குழந்தைகள் தினம்னு ஒன்றை கொண்டாடுறான். எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது சார். குழந்தைகள் தினம் என்று ஒன்றை கொண்டாடாதீர்கள், குழந்தைகளை தினமும் கொண்டாடுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.